ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದಿ ಕೀ ಜಯ. ಎಲ್ಲ ಬಾನುಲಿ நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் எங்களுடைய ஆலயத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த உங்களுடன் கலந்து கொள்வதில் இந்த தாமோதர மாசம் இந்த மிக அதிசிறப்பான இந்த உன்னதமான கார்த்திகை மாசம் என்று சொல்லுவார்கள், அதை தாமோதர மாசம் என்று சொல்லுவார்கள். இந்த மாதத்திலே உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்வதில் பெரிய பாக்கியம், உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்வது பெரிய பாக்கியம், எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்வது அதுவும் பாக்கியம், எல்லாமே பாக்கியம் தான். ஆகவே இன்று நாங்கள் எடுத்திருக்கின்ற தலைப்பு வந்து இந்த தாமோதர மாதத்தின் சிறப்புகள் என்ன, இந்த தாமோதர மாதத்தில் நாம் பாட வேண்டிய பாடல் என்ன, தாமோதர மாதத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய விரதங்கள் என்ன, விரதம்ண்டா என்ன என்ன முறைகளை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும்ன்றது. ஸோ இன்று மக்களுக்கு நாங்கள் வளமை போல கொடுக்கின்ற இந்த அமிர்தங்களில் இன்றைய அமிர்தம் தாமோதர மாதத்தை ஒட்டியதாக இருக்கிறது. நேர்கள் நீங்கள் எங்களுக்கு அழைக்கும் பொழுது நீங்கள் தொலைபேசி எண் வந்து 416-848-3900 இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த தாமோதர மாதம்னா என்னன்னு கேட்கலாம். உங்களுக்கு வந்து எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த தாமோதர மாதம்னா என்ன, அதோடைய சிறப்புகள் என்ன, அதில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விரதங்கள்லாம் என்ன, கடைப்பிடித்தால் அதனால் நம்மளுக்கு பலன் என்னெல்லாம் கிடைக்க போகுது, எல்லா கேள்வியும் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இன்றைக்கி கேட்கலாம். நாங்கள் வந்து இங்கே 11:30 வரைக்கும் இருப்போம், இன்னும் 1 hour இருப்போம் இங்கே. ஸோ எந்த கேள்விகள் இருந்தாலும் இந்த தாமோதர மாதத்தை ஒட்டி இருக்கிற கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஓம் அஜ்ஞான திமிரந்தஸ்ய ஜனாஞ்சன ஷலாகய சக்ஷூருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நான் பிறந்திருந்தேன் என்ற ஆன்மீக ஆச்சாரியன் என்னுடைய அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை தந்தார், அவருடைய திருவடி தாமரைகளுக்கு என்றுமே வலுவாத வணக்கங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸோ இந்த சிறப்பான தாமோதர மாதம் வந்து அக்டோபர் 16 ஸ்டார்ட் ஆச்சு, இது வந்து நவம்பர் 14 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 கிட்ட வந்து இந்த தாமோதர மாதம் வந்து நடைபெறுகிறது. இது வந்து ஜாக்பாட் மந்த்துன்னு சொல்லலாம். இந்த ஜாக்பாட் மந்த்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த Lotto 649, லாட்டோ மேக்ஸ் அந்த மாதிரி லாட்ரிலாம் வந்து விளையாடுவாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த மாதிரி அது விளைய இல்லையா? அந்த லாட்ரியில் பார்த்தீங்கன்னா அது வந்து வின்னர் வந்து ரொம்ப ரேர். நான் இன்றைக்கி வந்து இது அதோடைய ஆட்ஸை பற்றி பார்த்தேன், வந்து 14 million, 1 in 14 million, அதாவது 14 million பீப்புள் வந்து டிக்கெட் வாங்கினா அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து சான்ஸ், அது வந்து Lotto 649. அது வந்து டபுள் ஆகிடுது இது லாட்டோ மேக்ஸில், 1 in 28 million வந்து சான்ஸ் வின் பண்ணுறது அந்த எல்லா நம்பரும் வரத்துக்கு. நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பால்னு இருக்கும், அது வந்து பெரிய ஜாக்பாட், அது வந்து 1 out of 100 million. பட் இவ்வளோ இருந்தாலும் 25% வந்து ஆஃப் பீப்புள் அக்ராஸ் த பார்டர் வந்து ஆவரேஜாக $500 பர் மந்த் வந்து பர் இயர் வந்து செலவு பண்ணுறாங்க இந்த லாட்ரியில். ஆனால் எவ்வளோ பேர் வின் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதம் இருக்குது நம்மளுக்கு வந்து இந்த தாமோதர மாதன்றது இந்த அக்டோபர் 16 நவம்பர் 14 வரைக்கும் இது வந்து எல்லாருமே ஜாக்பாட் வின்னர். இது வந்து 1 in 100 million இல்லை, 1 in 28 million இல்லை, 1 in 14 million இல்லை, 1 out of 1. யாரெல்லாம் பார்ட்டிசிபெண்ட்டோ அவங்கெல்லாம் வந்து இந்த ஜாக்பாட் வின்னர். அது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜாக்பாட்டுக்கும் மெட்டீரியல் ஜாக்பாட்டுக்கும் வந்து நோ கம்பேரிசன். ஏன்னா மெட்டீரியல் வந்து யார் வின்னராக இருந்தாலும் 1/3 ஆஃப் த வின்னர் வந்து திருப்பியும் வந்து பேங்க்ரப்சி வந்து கிளைம் பண்ணிடுறாங்களாம். அவர் வந்து மில்லியனராக இருக்கிறதுக்கு முன்னால் வந்து அவர் பேங்க்ரப்சி கிளைம் பண்ணல, ஆனால் மில்லியனர் ஆனப்புறம் 1/3 வந்து அவங்க திருப்பியும் வந்து பேங்க்ரப்சி கிளைம் பண்ணிடுறாங்க. அதாவது எப்படின்னா அவங்க வந்து தேவர் மச் வேர்ஸ் ஆஃப்டர் தே வன் த லாட்ரி தேன் பிஃபோர். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் வருது, ஃபேமிலியில் ஒரே குழப்பம் வருது, எல்லாரும் வந்து காசு கொடு காசு கொடுன்னு சொல்றது, ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, தற்கொலை, அவங்கள வந்து கில் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து கண்டினியூஸா இருக்கு. ஆனால் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜாக்பாட்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட், நம்மளுக்கு மட்டும் இவர் வின் பண்ணார், வின்னருக்கு வந்து வின்னருக்கு மட்டும்தான் கிடைக்காது. ஆனால் வந்து இங்கே ஸ்பிரிச்சுவல் ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா உங்க ஹோல் ஃபேமிலிக்கு
அந்த ஆன்சஸ்டர்ஸ் முதியோர்கள் எல்லாருமே வந்து டெலிவர் ஆகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மந்த் வந்து ரொம்ப ரொம்ப ஆஸ்பிஷியஸ். இது நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி மாதத்தில் வந்து நம்ம இந்த தபஸ் பண்ணுறது, அதாவது இந்த உள்நோக்கத்தோடு இந்த புலன் மனதை வந்து கட்டுப்படுத்துவது வந்து இந்த ஒரு மாதத்தில் மட்டும் இல்லை, எல்லா நாளும் நம்ம கடைபிடிக்க வேண்டியது தான். ஆனால் இந்த மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கடைபிடித்து அது வந்து 1000 times மோர் பெனிஃபிட் கிடைக்குது. இது வந்து எல்லா ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு. ரம்ஜான் வந்து அந்த ஒரு மாதத்தில் வந்து காலையில் அந்த சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து லென்ட் சீசன் இருக்குது. லென்ட் சீசன் வந்து மார்ச் ஏப்ரல் மந்தில் வரும். கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்க வந்து இந்த மனதை கட்டுப்படுத்தி இந்த மாமிசம்லாம் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த வாலண்ட்ரி ஆஸ்டிரிட்டி வந்து வில் ப்ரிவெண்ட் இன்வாலண்ட்ரி ரியாக்ஷன் ஃப்ரம் கம்மிங் டு அஸ். ஸோ அதான் வந்து இந்த மாதத்துடைய சிறப்பு. நாங்கள் அதாவது நாங்கள் பிடிக்கிற நாங்களாக தேடி பிடிக்கிற விரதத்தால் வந்து எங்களுக்கு வர இருக்கிற கர்மாங்கள் இந்த தாக்கத்தில் இருந்து நாம எவ்வளவோ குறைவா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த ஏகாதசிக்கு அந்த விரதம் இருக்கும், இந்த தாமோதர மாசத்துக்கு விரதம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு நாளைக்கும் நம்ம வந்து மனதை கட்டுப்படுத்தின கந்த சஷ்டிக்கு விரதம் இருக்குது. இப்ப நடந்துட்டு எந்த ஒரு ஒரு ஹையர் ரீசனுக்காக நம்ம வந்து மனதையும் புலனையும் கட்டுப்படுத்துறோமோ அவ்வளோ அவ்வளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம பாவ செயல்கள் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இது வாலண்ட்ரியாக நம்ம பண்ணுறதுனால அந்த இன்வாலண்ட்ரி ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு வராதுன்னு வேதனோடு போட்டிருக்கு. ஸோ அதனால தான் வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு இந்த நீர்ஜல் ஏகாதசி போது தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க. அது வந்து இந்த சம்மர் மந்தில் வரும். இந்த ரம்ஜான் பார்த்தீங்கன்னா அது வந்து சம்மர் மந்தில் இருக்கும், ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து அதை கட்டுப்படுத்தி மனதையும் புலனையும் கட்டுப்படுத்து அவங்க வந்து இந்த 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 விரதத்தை இருக்காங்க. ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து நல்ல பலன் இருக்குது. இந்த மாதம் இன்னொரு 10 இருக்கு இந்த ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் மட்டும் இல்லாமல் இந்த தாமோதர் மந்த் உடைய விரதம். அதனால வந்துட்டு இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து கடைபிடிக்க முடியும். ஏன்னா இதில் வந்து என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, நம்ம எதெல்லாம் பண்ணுறோமோ அது பண்ணால் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது எல்லாமே இந்த ஹரிபக்தி விலாசில் போட்டிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அதை பற்றி பேசுவோம். அது வந்து கட்டுப்பாடான விதிகள் இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டு விதிகள் இந்த முறைகளை நாம் கடைப்பிடித்தோம்னு சொன்னால் நிச்சயமாக 100க்கு 100 வீதமும் பலன் தரக்கூடியது. இப்போ சில பேர் கேட்கலாம், எப்படி அது நம்ம பண்ணுறதையே நம்ம வந்து மற்ற மாதத்துலலாம் பண்ணுறோம், அதையே வந்து இந்த ஸ்பெஷல் மந்த்ஸில் பண்ணால் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா நன்மைகள் கிடைக்கும்னு கேட்கலாம். இது வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஓவர் டைம் பண்ணுற ஓவர் டைம் நம்ம பண்ணும்போது அதே வேலையை தான் பண்ணுறோம், ஆனால் ஒரு சிறப்பான நாளில் பண்ணுறோம், ஒரு வெரி ஸ்பெஷல் டேஸில் பண்ணுறோம். ஹாலிடேஸ் ஆர் ஸ்பெஷல் டேஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்பெஷல் டேஸில் நம்ம பண்ணுற வேலையே பண்ணால் அதுக்கு வந்து நம்மளுக்கு 2.5 times வந்து பலன் கிடைக்கும். அதே மாதிரி இது ஸ்பிரிச்சுவல் இது வந்து நம்ம பண்ணுறதையே மற்ற மாதத்தில் பண்ணுறதையே வந்து நம்ம திருப்பி இந்த கார்த்திகை மாதத்தில் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 1000 times பெனிஃபிட் கிடைக்கும்னு வந்து இந்த ஹரிபக்தி விலாசில் போட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ இது ஒரு டிவி வாங்குறோன்னா நார்மல் டைமில் போய் பெஸ்ட் பையில் போயிட்டு நம்ம டிவி வாங்கினோன்னா சரி $2000 கொடுத்து வாங்குறோம். அதே டிவியை நம்ம வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து மேபி $1000 கொடுத்தா அதே டிவி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து சில ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து ஆர் ஸ்பெசிஃபிக் டேஸில் வந்து வி கெட் மோர் வேல்யூ. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூ வந்து இந்த கார்த்திக் மாதத்தில் நம்ம பண்ணால் நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு, எல்லாருக்கும் எல்லாருக்குமே பலன் இருக்கு. ஆல் இன் ஒன் ப்ரோக்ராம். அதாவது வந்து இந்த மாதங்களில் வந்து நாம் பண்ணக்கூடாத இதுகளெல்லாம் இருக்குது, என்ன பண்ணவனுமெல்லாம் இருக்குது, பண்ணக்கூடாதுலேருந்து நம்ம கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாது அப்படி தானே வளர்ந்து, கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாது, கிட்னி மீன் சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ். பட் வாட் ஐம் சேயிங் இஸ் இது வந்து நம்ம நேயர்களுக்கு வந்து சிம்பிளாக பண்ண வேண்டியது வந்து எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது, இது வந்து டீட்டெயில்டாக நம்ம போனோம்னா வி கேன் கோ இன்டு டீட்டெயில்ஸ். பட் இது வந்து சாக்ரிஃபைஸ் அவங்க பண்ண வேண்டியதே பண்ணாலும் ரொம்ப பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது நம்ம பண்ண வேண்டியது வந்து இந்த கடவுளுடைய நாமத்தை வந்து உச்சரிக்கிறது. அந்த நாமத்தை வந்து நீங்கள் உச்சரித்தீங்கன்னா 1000 times மோர் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. அது வந்து இந்த சட்டையில் வந்து ஒரு 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 ஸ்ட்ரெயின் இருக்குன்னு வச்சுங்க, ஸ்டெயின் இருக்கு, பிளட் ஸ்டெயின் இருக்கு. அந்த பிளட் ஸ்டெயினை வந்து நம்ம தண்ணி போட்டு இப்படி அதை வந்து எடுக்கணும்னு பார்த்தா முடியாது. அது வந்து ஸ்பெஷல் கெமிக்கல் வந்து போட்டால் தான் வந்து அந்த ஸ்டெயினை நீங்கள் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். அந்த சட்டைக்கும் வந்து ஒரு அது வந்து ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்த ஹெவி கர்ம வினைகள் நம்ம பண்ணதை வந்து அதுலேருந்து
எளிதாக வெளியில வரதுக்கு இந்த தாமோதர் மந்த்ல நம்ம சாண்ட் பண்ணா அது வந்து மோர் பெனிஃபிட். ஸோ அதனால வந்து வாட் டு டூ வாட் நாட் டு டூ. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வாட் நாட் டு டூன்றது வந்து நம்ம சிம்பிள் டேர்ம்ஸில் பார்த்தா இந்த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் சின்ஸ் இருக்கு. அதாவது வந்து இந்த சூதாட்டம் ஆடக்கூடாது, மதுபானம் ஆடுறது, இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து பக்தர்கள் வந்து தவிர்ப்பாங்க. இது வந்து இந்த ஏகாதசி இந்த தாமோதர் மாதத்தில் வந்து ரெண்டு ஏகாதசி வருது, அது ரொம்ப விசேஷமான ஏகாதசிகள். ஆனால் வந்து இந்த தாமோதர் மாதத்தில் வந்து நம்ம எதை வந்து பண்ணக்கூடாதோ அதை நம்ம பண்ணாமல் இருந்தால் அதில் வந்து நம்மளுக்கு நிறைய நன்மை. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சாப்பிட்ற பொருள் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து இஷ்டமாக இருந்தால் அந்த ஒரு மாதம் வந்து அதை நம்ம விட்டா அதுக்கு வந்து இம்மெஷரபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது இல்லை, இந்த ஹரிபக்தி விலாசுன்னு சனாதன் கோஸ்வாமி எழுதின அந்த வேதிக் லிட்ரேச்சரில் அவர் கம்பைல் பண்ணியிருக்கார் பத்ம புராண் ஸ்கந்த புராண்லேருந்து, அதில் வந்து இதெல்லாம் போட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நேயர்களுக்கு வந்து இது வந்து இன்னொரு 10 நாளில் வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் வந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் எங்களை தொலைபேசி மூலமா கேட்கலாம், 416-8-3-9-8-3-9-8-3-9-8-3-9-0-0. 14ஆம் தேதி வந்து இந்த மாசத்துல அது முடியுது. 14ஆம் முடிகிற அந்த கடைசி 4 நாளும் பீஷ்மா கூட இந்த ஏகாதசி இந்த தாமோதர் விரத்து வந்து கடைபிடிச்சாரு. அந்த கடைசி 5 நாள் எஸ்பெஷலி அது வந்து மோர் ஆஸ்டரிட்டி, அதாவது இந்த பழங்கள் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கடுமையான விரதம். பட் நேயர்கள் வந்து யாரெல்லாம் கேட்குறாங்களோ நீங்கள் வந்து ரெகுலராக எதெல்லாம் நல்லது காரியங்கள் பண்ணுறீங்களோ அதை வந்து மனதில் வச்சுன்னு இந்த மாதம் வந்து அவ்வளோ புண்ணியமான மாதம், அதனால இந்த மாதத்தில் உங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் கிடைக்க போகுது, அந்த மனசில் நீங்கள் வச்சுன்னு அந்த நன்மைகள் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணால், ப்ளஸ் நீங்கள் ஏதாவது நம்மளுக்கு தீய பழக்கம் எது இருந்தாலும், ஏன்னா இண்டிவிஜுவலுக்கு வந்து தெரியும், நம்மளுக்கு தான் தெரியும் யாருக்கு என்ன தீய பழக்கம் இருக்குன்னு, அந்த இருக்கிற தீய பழக்கத்தை கொஞ்சம் நம்ம வந்து விட்டால் கூட அவ்வளோ பெனிஃபிட். நம்ம வந்து வி ஆர் நாட் டெல்லிங் யூனோ லீவ் எவ்ரி திங், கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணால் கூட மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து இந்த ஹரிபக்தி விலாசில் போட்டிருக்கு. இந்த மாதத்தில் வந்து இப்போ ஒரு குறிப்பாக இப்போ எப்படி சொல்ல போனால் இந்த மாதத்தில் வந்து நம்ம வழக்கமையாக கூட நேரம் தூங்குறாங்களேன்னு சொன்னால் அந்த தூக்கத்தை கொஞ்சம் ஏழியாக முறிச்சு அதில் குளிச்சுட்டு தாமதத்துக்கு முன்னால் நின்றாலே பெரிய அது தபம்னு சொல்கிறாங்க, அது பெரிய பாக்கியம் பிறப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ இது வந்து என்ன கஷ்டம் பாருங்கள், இப்போ வந்து 6 தடவை வந்து இந்த ஹரிபக்தி விலாசில் போட்டிருக்கு, நம்ம காலையில் ஏந்து குளிச்சுட்டு தாமோதருக்கு முன்னால் போய் நிற்கணும். இது வந்து ஒரு இது வந்து பெரிய கஷ்டமா. இது நம்ம வந்து இமாலய மலைக்கு போயிட்டு அங்கே வந்து இந்த குளிரில் வந்து அந்த கோல்டாக இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம குளிச்சு அப்படி ஒன்றும் இல்லை, வீட்லேயே செலவே இல்லாமல் நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் கூட பரவாயில்ல குளிச்சுட்டு தாமோதருக்கு முன்னால் நிற்கிறோம். தாமோதர் யார்? கிருஷ்ணா. ஸோ உங்களுக்கு வந்து கிருஷ்ணர் படம் எது இருந்தாலும், விஷ்ணு படம் இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் படம் இருந்தாலும் சரி, லார்ட் தாமோதர்ன்றது வந்து அந்த அந்த 3 இயர்ஸ் அண்ட் 4 மந்த்ஸில் வந்து அவர் வந்து இந்த கிரைண்டிங் மோட்டாரை வந்து அந்த எம்எல் அர்ஜுன ட்ரீக்கு முன்னால் எடுத்துன்னு போயிட்டு அந்த நலக்குவேரா மணிகிரீவா விமோச்சனத்துலேருந்து விடுவச்சார். ஸோ வந்து குவேரருடைய பசங்க. ஸோ இந்த பிக்சர் இருந்தால் இன்னும் விசேஷம், அது நீங்கள் வெப்சைட்டில் போய் தேடினீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், அது நிறைய வெப்சைட்டில் கிடைக்கும். அது ஒரு சின்ன பிக்சர் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்கன்னா கூட போதும், காலையில் ஏந்து தாமோதருக்கு முன்னால் நின்னாலே உங்களுக்கு பிறப்பு கிடையாதுன்னு போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்க, இந்த பூன்ற அந்த பெனடிக்ஷன் வந்து இந்த மாதத்தில் வந்து அவ்வளோ இருக்குது. நார்மலாக இந்த பூன் அண்ட் பெனடிக்ஷன் கிடையாது, பட் இந்த மாதத்தில் அப்படி. ஸோ பிரபு சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு 3 மணிக்கு ஏந்துக்கணும், 3:30 மணிக்கு ஏந்துக்கணும்னு இல்லை, நீங்கள் எப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து 6 மணிக்கு ஏந்துக்கிறீங்களா, இந்த ஒரு மாதம் இன்னும் 10 நாள் தான் இருக்குது, 5 மணிக்கு ஏந்துங்க. 5 மணிக்கு ஏந்து காலையில் ஏந்து குளிச்சுட்டு தாமோதருக்கு முன்னால் வாங்க. அதே மாதிரி வந்த உடனே அந்த ஜபத்தை பண்ணுங்கள், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், கடவுளுடைய நாமம் உங்களுக்கு எந்த நாமம் வந்து இஷ்டமோ அதை சொல்லுங்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லான கடவுளுடைய நாமம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதுக்கடுத்தது வந்து நெய் விளக்கு இல்லைன்னா நல்ல எண்ணெய், அதாவது எள்ளு போட்டுருக்காது, அந்த நல்ல எண்ணெய் இல்லைனா வந்து நெய் விளக்கை வந்து தாமோதருக்கு வந்து காட்டுது. அது வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்கு, 4 தடவை காலுக்கு சுற்றணும் கிளாக் வைஸ், 2 தடவை தொப்பில் சுற்றி, 3 தடவை வந்து அவருடைய முகத்தை சுற்றி, 7 தடவை வந்து ஓவரால். ஸோ இதுதான் ப்ரொசீஜர் 4-2-3-7. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா பரவாயில்ல, நீங்கள் வந்து
மூணு தடவை சுத்துங்க போறோம், அது வந்து உங்களுக்கு அவ்வளவு பெனிஃபிட். நெய் விளக்கு இல்லைன்னா நல்ல எண்ணெய் அது காட்டினீங்கன்னா அவ்வளவு பெனிஃபிட். அப்புறம் வந்து தாமோதர அஷ்டகம் அப்படின்றது, அஷ்டகம்னா எட்டு, எட்டு வரிகள். தாமோதர அஷ்டகம்னா இந்த வந்து லார்ட் தாமோதரை வந்து பிரைஸ் பண்ற எட்டு வரிகள். இது வந்து பத்ம புராண்லேருந்து இருக்கு. நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு தாமோதர அஷ்டகம்னு போட்டீங்கனாலே வரும், ரொம்ப ஈஸி. அதை வந்து பாடுறதுக்கு ஆடியோலாம் ஃப்ரீ, இன்டர்நெட்ல நீங்க போனீங்கன்னா அது வந்து நீங்க ஆடியோ போட்டு நீங்க அதை படிச்சா கூட போறோம், அது ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து நீங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்து நீங்க பிரசாதம், அதாவது வந்து கிருஷ்ணருக்கு வந்து போகா, அவருக்கு வந்து போகா வந்து கொடுக்கறது. போகானா என்ன? போகானா அதாவது வந்து சாமிக்கு படைக்காத நைவேத்தியம் பண்ண முதல் நைவேத்தியம் பண்ண வேண்டியது, அதாவது நம்ம சாப்பிடறதுக்கு முன்னால வந்து நைவேத்தியம் கடவுளுக்கு வந்து கொடுக்கறது. அது நம்ம கொடுத்துட்டு அதுக்கடுத்தது வந்து அந்த நைவேத்தியத்தை வந்து நம்ம சாப்பிடுறது, அது வந்து பிரசாதம் ஆயிடுது. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். அப்புறம் வந்து பக்தர்களுடைய சவகாசம் வந்து வச்சுங்க நிறைய இந்த தாமோதர் மாசத்துல. அப்புறம் வந்து உங்களுக்கு முடிஞ்சா நீங்க வந்து யாருக்காவது பர்த்டேன்னு வச்சுங்க இந்த மாசத்துல, இன்னும் நாலு இன்னும் பத்து நாள்ல வந்து யாருக்காவது பர்த்டேனா பெஸ்ட் கிஃப்ட் நீங்க கொடுக்க வேண்டியது வந்து இந்த பகவத்கீதா இல்லைன்னா ஸ்ரீமத் பாகவதம் இல்லைன்னா சின்ன இந்த விளக்கை கொடுங்க. அந்த விளக்கை கொடுத்து அவங்க கிட்ட வந்து இந்த தாமோதர மாசத்துல வந்து இந்த தாமோதர அஷ்டகத்தை பாடி அதை வந்து விளக்கு காட்ட சொல்லுங்க. அது வந்து கிரேட்டஸ்ட் கிஃப்ட். சின்ன விளக்கு கொடுக்க போறோம் உங்களுக்கு பகவத்கீதா இல்லைன்னா பரவாயில்ல, விளக்கை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்டா கொடுங்க. யாருக்காவது பர்த்டே வருது இன்னொரு பத்து நாள்ல, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பகவத்கீதா ஸ்லோகங்களை படிங்க. 700 ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை படித்தா நம்மளுக்கு வந்து மறுபிறவியே கிடையாதுன்னு வந்து ஹரிபக்தி விலாஸில் போட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் இருக்கா, அதுலேருந்து வந்து நீங்கள் வந்து ஒரு வரி நீங்கள் ஒரு ஒரு நாளும் படித்தா கூட அவ்வளோ பெனிஃபிட். 18 புராணங்களும் படிக்கிற பெனிஃபிட் வந்து அதில் இருக்கு. ஸோ அதனால் வந்து அப்புறம் வந்து கடவுளுடைய லீலைகள் எவ்வளோ முடியுமோ இந்த தாமோதர மாசத்தில் வந்து நீங்கள் கேளுங்க. இன்டர்நெட் ஃபுல்லாக இருக்கு கடவுளுடைய லீலைகள் தான். நீங்க வந்து அதுலேருந்து நீங்க கேட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய நன்மை. தாமோதர லீலைன்னு போனாலே எல்லாமே இருக்குமாங்க. தாமோதரம் லீலை எந்த ஒரு கிருஷ்ணருடைய லீலைகள் இருந்தாலும் நீங்க அந்த தாமோதர மாசத்துல கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா வந்து 9 வகையான பக்தி தொண்டு இருக்கு. அந்த 9 வகையான பக்தி தொண்டுல முதலானது பக்தி தொண்டு எது? ஸ்ரவணம், காதால கேட்கறது. ஸோ அதனால நீங்கள் வந்து இப்போ இப்போ இந்த கீர்த்தன் நம்ம பாடுறோம்னா கூட கோயிலில் ஒத்திரு வந்து பாடுவார், அதை நம்ம ஃபஸ்ட்டு காதால் கேட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம அதை பாடுறோம். ஸோ அதனால் இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம். நேயர்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் இந்த தாமோதர மாதம்னா என்ன, அதனால் வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுக்கும் மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்குமோ, நம்ம பசங்க வந்து மேபி கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து எனி நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து நம்ம பண்ணுற இந்த பக்தி தொண்டு வந்து மல்டிப்ளைட் பை 1000 டைம்ஸ் நம்மளுக்கு நம்மளுக்கு எந்தெல்லாம் அந்த பாவ செயல்கள்லேருந்து அந்த அந்த ரியாக்ஷன் வந்து வர இருக்கிறதோ அதெல்லாம் வந்து தடுக்கப்படுகிறது என்று தான் வந்து இந்த வேதநூலில் போட்டிருக்குது. இந்த மாதம் வந்து அவ்வளோ சிறப்பான மாதம். 416-8-3-9-8-3-9-8-3-9-8-3-9-8. தாமோதர அஷ்டகத்தில் நாம் போவோம். இப்போ தாமோதர அஷ்டகத்தில் வந்து முதலாவது அஷ்டகம் அந்த பாடலில் வந்து என்ன கருத்து, அதனுடைய கருத்து என்றது நாம் படித்தோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிறாக்களுக்கு ஆங்கிலத்திலையும் படிக்கலாம். ஆனந்த் நீங்கள் ஆங்கிலத்திலையும் படிக்கலாம். அதாவது முதலாவது பாடல் வந்து இந்த தாமோதரனை குறிக்கிற பாடல், அதில் வந்து அவருடைய லீலைகளை வந்து அது குறிப்பிடுகிறது. அந்த லீலைகள் வந்து இந்த தாமோதர அஷ்டகம் கிருஷ்ண துவைபாயன வியாசரால் பத்ம புராணத்திலிருந்து எடுக்கப்பட்டு நாரத முனிவர் மற்றும் சௌனக ரிஷியின் உரையாடலில் சத்தியவிரத முனிவரால் பேசப்பட்டது. ஆக்சுவலி இது சத்தியவிரத முனிவரால் தான் பேசப்பட்டது. இது அவங்களுக்கு இவங்களுக்கு நடந்த அந்த உரையாடல் நாரத முனிவருக்கும் இந்த வியாச எடுக்கப்பட்டு நாரத முனிவரால் மற்றும் சௌனக ரிஷிக்கு நடந்த உரையாடல இப்போ இவர் சத்தியவிரத முனிவா பேசப்பட்டது. அவங்களுக்கு இவங்க என்ன கதைச்சாங்கன்றதை இவர் சொல்கிறார். இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து தாமோதரை வழிபட்டு தாமோதர அஷ்டகம் என்று அறியப்படும் இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். சத்தியவிரத முனிவரால் பேசப்பட்ட இது பகவான் தாமோதரை கவர்கின்றது. அதாவது வந்து இது வந்து ஸ்ரீ ஹரிபக்தி விலாஸில் வந்து 2016 198 இதில் இருக்கிறது வந்து.
அதில் முதலாவது பாடல்ல முதலாவது பாடல் நாம அதை பார்த்தோம்னு சொன்னா நமா சோ வி சிங் திஸ் ஃபர்ஸ்ட் சோ நமாம் ஈஸ்வரம் சச்சிதானந்த ரூபம் லசத் குண்டலம் கோகுல பிரஜமானம் யசோதாபிலோ லூக லாதவமானம் பராமிருஷ்டம் அத்தியந்த தோதிருத்ய கோபியா. அவருடைய கருத்து என்னடா, நிரந்தர வாழ்க்கை அறிவு மற்றும் ஆனந்தம் உடையவரும் கோகுலத்தில் பிரகாசமான அழகுடன் இருப்பவரும் தனது தாய் மோரை கடந்து அதில் உள்ள வெண்ணெயை உரியில் வைக்க அந்த உரியில் உள்ள பானையை உடைத்து வெண்ணெயை திரடி உண்ட முழுவதற்கடவுளே மேற்கண்ட குற்றத்திற்காக தாய் யசோதை உங்களை உரலில் கட்டி போட முயல அவரிடமிருந்து தப்பி ஓடி இறுதியில் அதே வேகத்தில் வந்த அன்னை யசோதையிடம் மாட்டிக்கொண்டீர்கள். முழுவதற்கடவுளாகிய தாமோதரா, எனது பணிவான வணக்கங்களை நான் உமக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இது வந்து இந்த தாமோதர அஷ்டகம் வந்து சம்மரி ஆஃப் திஸ் தாமோதர் லீலா பாஸ்ட். இதில் வந்து ஒரு அருமையான ஒரு அர்த்தம் பாருங்க. கடவுளை வந்து யார் பிடிக்க முடியும்? கிருஷ்ணரை வந்து யாருமே கேப்சர் பண்ண முடியாது. நம்ம வந்து இது கேள்விப்பட்டிருக்கோம், வந்து இந்த மிஸ்டிக் சித்திஸ்ன்னு இருக்காங்க, இந்த சித்தர்கள் இருக்காங்க, அவங்க வந்து இந்த அலக்கானந்தாவில் வந்து பத்ரிநாத்தில் வந்து அந்த அலக்கானந்தா ரிவரில் வந்து அப்படி தலையை உள்ளே விடுவாங்க. தலை உள்ள விட்டா இங்கே வந்து பிரயாக் அலகாபாத்தில் வந்து தலையெடுப்பாங்க. இன்ஸ்டன்டேனியஸாக அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறவங்க, ட்ராவலிங் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட், 300,000 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட். ஸோ அவங்களாலேயே வந்து கிருஷ்ணரை வந்து பரமாத்மா வடிவில் வந்து அவங்களுடைய இதயத்தில் வந்து பிடிக்க முடியாது. ஹிரண்யக்ஷா வந்து லார்ட் வராகதேவை வந்து துரத்தின்னு போகிறார், அவரை எங்கே பிடிக்க முடியும்? அதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து என்னென்னா, கிருஷ்ணருக்கு வந்து இந்த ஒரு காலில் வந்து இந்த ரைட் லெக்கை வந்து அப்படி எடுத்து வச்சு பாதாள லோகத்து வரைக்கும் ஒரே செகண்டில் கொண்டு போனவர், லெஃப்ட் லெக்கை தூக்கி பிரம்மலோகா வரைக்கும் ஒரே செகண்டில் கொண்டு போனவர். ஸோ இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறவரை வந்து நம்ம மனதோடைய ஸ்பீடால் கூட பிடிக்க முடியாது. மனதோடைய ஸ்பீடை நம்ம கண்ணை மூடி கண்ணை திறந்தா, கண்ணை மூடுறோம் ஸ்ரீலங்காவில் இருக்கோம்னா இந்த செகண்ட் ஸ்ரீலங்காவில் இருப்போம். அந்த மனதோடைய ஸ்பீடாக அந்த வேகத்தை கூட அதை வச்சு கூட நம்ம கிருஷ்ணாவை பிடிக்க முடியாது. ஸோ கிருஷ்ணாவை வந்து கேப்சர் பண்ணுறது வந்து இம்பாசிபிள். நம்ம பார்த்துக்கோ, இப்போ இந்த ஹுசேன் போல்ட்டுன்னு வந்து அவர் வந்து 9 seconds கிட்ட ஓடுறார், 9 to 10 seconds 100 meters, அவரால் பிடிக்க முடியுமா? யாராலையுமே வந்து கிருஷ்ணரை பிடிக்க முடியாது. அந்த சக்தியை கொடுத்தது கிருஷ்ணர். ஆனால் வந்து அவரால் யாராலையும் பிடிக்க முடியாது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் கிருஷ்ணரை பிடிக்க முடியாது. இந்த காளியவனா வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு கிருஷ்ணரை பிடிக்கிறது, கிருஷ்ணா வந்து அப்படி நேரம் அந்த முச்சு குண்டா கொண்டு போயிட்டு அது நல்ல ஃபாஸ்ட்டு. ஸோ கிருஷ்ணரை வந்து யாராலையும் பிடிக்க முடியாது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மதர் யசோதா வந்து கிருஷ்ணரை வந்து கொஞ்ச நேரம் ஓடினோடனே கிருஷ்ணர் வந்து அலவ் பண்ணார் பிடிக்கிறதுக்காக. ஸோ அது வந்து கிருஷ்ணர் வந்து பக்தர்களுடைய கட்டுப்பாடுல தான் இருக்கார். ஸோ பக்தர் வந்து ஈஸியாக வந்து கிருஷ்ணரை வந்து கட்டுப்படலாம், கட்டிடலாம், அன்பால வந்து கட்டலாம். ஸோ அப்படிதான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தில் சொல்றது வந்து அவர் வந்து பயந்தனோடு அவர் கிருஷ்ணர் வந்து பாருங்க அந்த இந்த லீலை அந்த மாதிரி லீலை பயத்தோடைய, அதாவது ஃபியர் பர்சானிஃபைடே வந்து கிருஷ்ணருக்கு வந்து பயப்படுது. இப்போ நம்மளுக்கு வந்து பயம் நிறைய விதமான பயம் இருக்கும், வேலை போயிடுமோ, நம்ம பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போனது இன்னும் வரல, அந்த மாதிரி வேலைலாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பயம் இருக்கும்போது அந்த பயம்லாம் ஒன்றுமே கிடையாது கம்பேர்ட் டு டெத். கிருஷ்ணர் வந்து 4 times பகவத்கீதாவில் சொல்கிறார் அவர் தான் வந்து டெத் பர்சானிஃபைடு, அதோட பயம் எதுவுமே. ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் பயத்துக்கே வந்து கிருஷ்ணர்கிட்ட பயம். அப்போ பார்த்துங்க, ஆனால் கிருஷ்ணர் வந்து அவருடைய அம்மாவுக்கு வந்து பயப்படுறாரு. பக்தர்களுக்கும் பகவானுக்கும் உள்ள அன்பால பக்தர் வந்து பகவான் வந்து உருகிடுவார். அதான் ஷார்ட்கட். அதை எப்படி பகவானை நாம குளிர பண்ணல, பகவானுடைய பக்தர்களை திருப்திப்படுத்தணும்னு சொன்னா அது பகவானை இன்னும் இலகுவாக திருப்திப்படுத்தக்கூடியது. அதாவது வந்து பகவானுடைய ஒரு பக்தருக்கு நாம கைங்கரியம் பண்றது, அவருக்கு பணிவிடைகள் செய்யறது, அவருக்கு பக்தி தொண்டுகள் புரிகிறது, இதெல்லாம் பகவான நல்ல மிகவும் விலகுவாக கவரக்கூடிய செயல்கள். இது வந்து 7th verse லேட்டரான்ல வந்து இந்த தாமோதராஷ்டகத்திலேயே வந்து எப்படி வந்து நலக்குவேராவும் மணிகிருவாவையும் வந்து டெலிவர் பண்றாரு கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணர் வந்து சொல்றாரு ஸ்ரீமத் பாகவதத்தில், ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தீஸ் டூ பாய்ஸ். கிருஷ்ணருக்கு வந்து இந்த ரெண்டு பசங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த நலக்குவேராவும் மணிகிருவாவும் வந்து அவங்க கேர்ஸ் ஆனது வந்து ஆல்மோஸ்ட் 45,000 years பிஃபோர் லார்ட் கிருஷ்ணா அப்பியர். ஸோ இவங்க கேர்ஸ் ஆனது வந்து ஆல்மோஸ்ட் 45,000 years பிஃபோர். ஏன்னா அவர் வந்து
கர்ஸ் ஆனதே வந்து 100 டெமிகாட் இயர்ஸுக்கு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மரமா இருக்கணும்னு சொல்லி 36,000 வருஷம். பட் அவங்களுக்கு வந்து ஒரு 25 வயசு இருக்கும், ஏன்னா தேவர் வித் த கேர்ள்ஸ் அண்ட் திங்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 45,000 ஹியூமன் இயர்ஸுக்கு முன்னால கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னால. ஸோ கிருஷ்ணர் சொல்றாரு அவங்களை டெலிவர் பண்ண உடனே, அவர் டெலிவர் பண்றதுக்கு முன்னால சொல்றாரு, ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தெம் பட் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் தட் த வேர்ட்ஸ் ஆஃப் மை டிவோட்டி கம் ட்ரூ. அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ பக்தர்கள் வந்து நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து கிருஷ்ணருடைய பக்தி வந்து கிருஷ்ணருடைய அருள் வந்து அனுகிரகம் வந்து கட்டாயம் கிடையாது. இது நம்ம ஸ்ரீமதி ராதாராணி மூலியமா போனா நம்மளுக்கு வந்து கிருஷ்ணருடைய அருள் வந்து கட்டாயம் கிடைக்கும். பிரபுபாத் சொல்றாரு நம்ம வந்து ஃபூல் நம்பர் ஒன்னா இருந்தா கூட நல்ல பக்தர் வந்து இவர் ஒரு நல்ல பக்தர் கிருஷ்ணா அவரை வந்து ஏத்திங்கன்னு சொன்னா கிருஷ்ணர் வந்து கட்டாயம் ஏத்துப்பாரு. ஸோ அதனால வந்து இந்த நலகுவராவும் மணிகிருவாவும் பண்ண தப்புக்கு ஆனா கூட அவங்களுக்கு வந்து இந்த கேர்ஸ் மாதிரி அது வந்து கேர்ஸா இருந்தாலும் அது ஒரு பெனிடிக்ஷன் தான், நல்ல கிடைக்குதுல்ல. அதனால வந்து பக்தர்களுடைய சாவகாசம் இருக்கணும், பக்தர்களுக்கு வந்து நம்ம சேவை செஞ்சா அந்த பக்தர்களுடைய ரெக்கமெண்டேஷனால நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கும், நம்மளுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வருஷத்துக்கு போகலாம். ருதந்தம் முகூர் நேத்ர யுக்மம் ரிஜந்தம் கராம்போஜ யுக்மேன சாதங்க நேத்திரம் முகு சுவாச கம்பாத்ரி ரேகாங்க காந்தா ஸ்தித கிரைவ தாமோதரம் பக்தி பத்தம். அதாவது எதனுடைய அர்த்தம் என்ன சொன்னா, அதாவது வந்து எனது தனது தாயின் கையில் உள்ள பிரம்பை கண்டு அழுது தனது தாமரை போன்ற கரங்களை கொண்டு இரண்டு கண்களையும் கசக்குகிறார். கண்கள் பயத்தால் நிரம்பி நிரம்ப மூன்று கோடுகள் கொண்ட வெண்சங்கை போன்ற கழுத்தை சுற்றியுள்ள முத்துக்கள் பதித்த அட்டிகையானது வேகமாக அவர் மூச்சை விட்டு விட்டு அழும்போது அழும்போது அங்கும் இங்கும் அவரது கழுத்தில் புரள்கிறது. இத்தகைய முழுவதற் கடவுள் ஸ்ரீ தாமோதரர் அன்னை யசோதையின் கயிற்றால் அல்ல, அவரின் அன்பினாலேயே கட்டப்பட்டார். இத்தகைய பகவானுக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதில் வந்து இந்த வருஷம் சொல்றது வந்து அவர் வந்து மதர் யசோதாவுடைய இந்த லவ் அன்பால வந்து கட்டுப்படுத்தப்பட்டாருங்க. ஆனால் நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னா இது வந்து எண்ட் ரிசல்ட் இதில் போட்டிருக்கு. பட் இதுக்கு முன்னால் நடந்தது என்ன, அது வந்து டூ ஃபிங்கர்ஸ் டூ ஷார்ட், அவரை வந்து அந்த கயிறால் வந்து கட்டி போட பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும், கிருஷ்ணர் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அந்த அன்பால் வத்சல்ய ரஸ் அந்த பக்தி அந்த அன்பால் அவரை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய அந்த பெலி அதாவது இடுப்பை வந்து வயிற்றை வந்து கட்டுறதுக்கு பார்த்தா ரெண்டு விரல் வந்து டூ ஃபிங்கர்ஸ் டூ ஷார்ட், ரெண்டு அங்குலம் ஷார்ட். இவன் என்ன பண்றாங்க, அவங்க அம்மா வந்து இன்னொரு பெரிய கயிறு எடுக்கிறாங்க, அந்த சின்ன கயிறோட கட்டுறாங்க. கட்டிட்டு திருப்பியும் அவருடைய வயிற்றை சுற்றி கட்ட பார்க்குறாங்க, திருப்பியும் ரெண்டு அங்குலம் டூ ஷார்ட், திருப்பி இன்னொரு பெரிய கயிறு எடுத்து கட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த விருந்தாவனில் இருக்கிற எல்லா கயத்தையும் சேர்த்தா கூட அவருடைய வயிற்றை வந்து சுற்றி கட்ட முடியல. ஆனால் வந்து இவருடைய வந்து அந்த அவருடைய சைஸை வந்து அவர் இன்க்ரீஸே பண்ணல. ஏன்னா சில அவர் வந்து கிருஷ்ணர் வந்து மிஸ்டிக்கல் எத்த யோகேஸ்வர கிருஷ்ணர் எத்த பார்த்தான்னு இருந்தார். ஸோ கிருஷ்ணர் வந்து அவருடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணாம ஆனால் வந்து எவ்வளோ கயரை நீங்கள் வந்து அடிஷ்னலாக கட்டினா கூட அது வந்து ஷார்ட்டாக இருக்கு. அதான் வந்து கிருஷ்ணருடைய அந்த போட்டன்சி. அதே மாதிரி வந்து சில பாஸ்டமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறார். எந்த பாஸ்டமில் எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு, மத்ஸ்ய அவதார், வாமன அவதார், கூர்மாவதார், வராஹ அவதார். வராவதார் வந்து அந்த லார்ட் பிரம்மா மூக்கிலேருந்து சின்னதாக வந்தார், ஆனால் எவ்வளோ பெருசானார் வேர்ல்டியை தூக்குற அளவுக்கு. ஸோ அதனால் மெனி பாஸ்டமில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு, ஆனால் இந்த பாஸ்டமில் எக்ஸ்பேண்டே ஆகாமல் வந்து ஆனால் எந்த கயிறுமே வந்து எவ்வளோ கட்டினாலும் லென்த் ஆஃப் த வயர் இன்க்ரீஸ் ஆனாலும் அது வந்து அதில் கட்ட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய வயிற்றில் தான் வந்து ஹோல் யூனிவர்ஸை வந்து மதர் யசோதா ரெண்டு தடவை பார்த்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு பாக்ஸ் நம்ம ஊருக்கு போகிறோம்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை வந்து கயிறால் கட்டுறோம், கார்ட்போர்ட் பாக்ஸ். சில டைம் நம்ம ஃப்ளைட்டில் எடுத்துன்னு போவோம், அதை வந்து கயிறால் கட்ட முடியும். ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எண்டு இருக்குது, ஃப்ரண்ட் பிகினிங் எண்டு சைட்ஸுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அதை சுற்றி கட்டலாம், கம்மியாக இருந்தாலும் இன்னொரு கயிறு கட்டினா அது வந்து கட்டிடலாம். பட் கிருஷ்ணர் வந்து அவருடைய ஹோல் யூனிவர்ஸ் அதாவது வந்து டொராண்டோ வந்து எவ்வளோ பெரிய சைஸு, கனடா எவ்வளோ பெருசு, அதுக்கப்புறம் வந்து நார்த் அமெரிக்கா, அப்புறம் உலகம், அப்புறம் வந்து நீங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் மெர்க்குரி வீனஸ் எல்லாம் வந்து ஒரு யூனிவர்ஸ். அந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து அவருடைய உடலில் இருக்குது, வயிற்றுக்குள்ள. ஸோ நீங்கள் வந்து யூனிவர்ஸை வந்து ஏதாவது கயிறை வந்து கட்ட முடியுமா? ஸோ அதனால் வந்து கிருஷ்ணரை வந்து கட்ட முடியல. ஆனால்
பரிசிரமா கிருபா அதான் வந்து டூ ஃபிங்கர்ஸ் டூ ஷார்ட் வந்து பரிசிரமான்றது வந்து நம்மளுடைய அந்த எண்டவர் அண்ட் டிட்டர்மினேஷன் முயற்சி 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 அந்த முயற்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மன கட்டுப்பாடுதோட அந்த முயற்சி நம்ம பண்ணா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைராக்கியம் நம்ம முயற்சினா என்ன, இப்ப வந்து இந்த சாண்ட் பண்றோம் அந்த ஹரே கிருஷ்ண மாமந்திரம் இவ்வளவு ரவுண்ட் இன்னைக்கு பண்ணோம், நான் வந்து சாமி குக் பண்ணி அதை படைக்கணும், நான் வந்து கோயிலுக்கு போகணும் வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கு கோயில் பண்ண, அந்த ஒரு கட்டுப்பாடு இருந்தா அந்த முயற்சி நம்ம பண்ணி பண்ணா கிருஷ்ணருடைய கிருபா வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதான் டூ ஃபிங்கர்ஸ் டூ ஷார்ட். ஸோ மதர் யசோதா வந்து டெஸ்பரேட்டா இருந்தாங்க கிருஷ்ணரை டைப் பண்ணோம், ஏன்னா அவருக்கு வந்து சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லி அதை வச்சு கிருஷ்ணர் வந்து அலோவ் பண்றாரு டைப் பண்றதுக்கு. அதான் வந்து ரெண்டாவது வருஷ மூணாவது வருஷத்துக்கு போகலாம். இதுபோல தனது குழந்தை பருவ லீலைகளால் கோகுல வாசிகளை பேரானந்த பெருக்கடலில் மூழ்கடிக்கிறார். அச்சம் மரியாதை போன்ற எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தூய அன்போடும் நட்போடும் அவரை இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாலேயே அவர் ஜெயிக்கப்படுகின்றார். அதாவது வந்து கிருஷ்ணர் சொல்றது வந்து ஐ எம் ஒன்லி கான்கர்ட் பை மை பியோர் லவ்விங் டிவோட்டிஸ் அவரை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது வந்து அவருடைய அந்த பக்தர்களால தான் கட்டுப்படுத்தும். மற்றது தனது கம்பீரமான பரம நிலையின் அறிவில் வெளி மனம் லயிக்கின்ற பக்தர்களுக்கு மட்டுமே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். மிக உயர்ந்த அன்போடு மீண்டும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்களை நூற்றுக்கணக்கான முறைகள் பகவான் தாமோதருக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதாவது வந்து பக்தர் அதாவது வந்து எந்தவித கலங்கவும் இல்லாம செய்கின்ற பக்தி உள்ள பக்தர்களோட பகவான் வந்து இலகுவேளை அவரோட சாவாசம் புரிகின்றார். பகவான் அவருக்கு அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்றது ரெசிப்ரோகேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பகவான் வந்து அந்த பக்தர்களோட அவர்களோட தொடர்பு படுத்தி. இது வந்து பகவத்கீதா 4.11 போட்டிருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். ஏ தாமாம் பிரபத்யந்தே தாம் ஸ்ததேவ பஜாம்யஹம். அந்த ஆஸ் யூ சரண்டர் டு மீ, ஆஸ் யூ ரெசிப்ரோகேட் டு மீ, ஐ ஷால் ரிவார்ட் யூ. ஸோ நம்ம வந்து எவ்வளோ வந்து கிருஷ்ணர் கூட நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணப்போம், கிருஷ்ணா நீங்கள் என்ன பண்ணாலும் அதோட என்னுடைய நன்மைக்கு தான். இப்போதைக்கு நான் வந்து நினைக்கலாம் இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான காலம்னு, ஆனால் இதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. இப்போ வந்து இந்த நம்ம முன்னால் சொல்லியிருக்கோம் இந்த பட்டர்ஃப்ளை வந்து கொக்கூனாக இருக்கும்போது முன்னால் கஷ்டப்பட்டு அந்த ரெக்கையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அந்த குக்கூனில் வந்து அதை பிரேக் பண்ணி வெளில வந்தால் தான் அதால் பறக்க முடியும். ஸோ சார் நம்மளுக்கு வந்து இயற்கையாகவே நம்ம வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுத்து பண்ணால் அது வந்து கஷ்டம்னு இல்லை, அது வந்து நீடட் அந்த அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்வைவல். ஸோ அதனால தான் நம்மளுக்கு சிலது நடக்குது. அது வந்து நம்ம என்ன பண்ணோம், கிருஷ்ணா எவ்ரி திங் பிலாங்ஸ் டு யூ. சில டைம் வந்து நம்மளுக்கு இந்த சின்ன பிட் பை பீட்டாக வந்து நம்ம லைஃப்பை பார்த்தோன்னா அது நம்மளுக்கு புரியாது. எப்படின்னா ஒரு 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 குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து எனக்கு கேக் வேணும் அப்படின்னு கேட்டுதான். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த கேக் கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் இருக்கு, கேக் பண்ணணும்னா மாவு, அப்புறம் வேற என்ன, அப்புறம் ஸ்வீட், சுகர், சுகர் தேவை, அப்புறமா வேற என்னது இந்த ஐஸ் ஐசிங் போடுவாங்க இதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் பட்டர் இருக்கு சோ இது வந்து ஆக்சுவலி வந்து எப்படின்னா இந்த குழந்தை வந்து ரொம்ப நாள் முன்னால கேட்டுதான் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இவங்க அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து சின்ன அந்த பத்து வயசு பொண்ணுகிட்ட வந்து இந்த ஐசிங் இப்படி இந்த மாதிரி கொடுக்குறாங்க இந்த சக்கரை அப்படி நம்ம வந்து இந்த பிட் பை பிட் பார்த்தா நம்மளுக்கு வந்து அது வந்து அதோடைய மகிமை தெரியாது. அது எல்லாத்தையும் ஒன்னா போட்டால் தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி வந்து எல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ நம்ம லைஃப்ல வந்து கொஞ்சம் இப்போ கஷ்டப்பட்டாலும் அது வந்து ஹீட் மாதிரி இப்போ இந்த பண்ணுறதுக்கு கொஞ்சம் சூடு வைப்ப வேணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இப்போ நடக்குதோ அது வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது தான். ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து ஐ எம் கான்கர்ட் ஒன்லி பை மை பியோர் லவ்விங் டிவோட்டிஸ் லவ்விங் அந்த அன்பான பக்தர்களால் நான் வந்து கட்டுப்படுத்தப்படுகிறேன். நாலாவது வருஷம் நாலாவது படிப்போம். வரம் தேவ மோக்ஷம்னா மோக்ஷாவதிம் வா நச்சான்யம் வ்ரிணேஹம் வரே சதப்பியா இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனசியா விராஸ்தம் கிம் அன்யே. ஓ பகவானே, அனைத்து வகையான வரங்களை அளிக்கக்கூடியவராக இருந்தாலும்
அரூபமான விடுதலையோ நிரந்தர வாழ்க்கையை கொண்ட வைகுந்த லோகத்திற்கான விடுதலையோ எனக்கு வேண்டாம். ஓ பிரபுவே, பிருந்தாவனத்தில் உள்ள உமது பால கோபாலனான உருவத்தையே என் மனதில் பதிய வைக்க நான் விரும்புகிறேன். இதற்கு மேல் எந்த வரத்தையும் வாங்கி என்ன பிரயோஜனம் என்று சொல்லுங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் நம்ம எல்லாருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு வந்து ஒரு நல்ல வேலை கொடுங்க, நல்ல மனைவி கொடுங்க, பெரிய வீடு கொடுங்க, இதுதான் நம்ம கேட்குறோம். இது வந்து நம்ம வந்து கேட்கவே தேவையில்லை. கிருஷ்ணர் தான் நம்மளை, அந்த கடவுள் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டு தான் கிடைக்கணும்னு எதுவுமே இல்லை. அவருடைய மாஸ்டர் பிளான் படி எல்லாமே நடக்கும். நம்ம வந்து கேட்டு தான் வாங்கணும். நம்மளுடைய ஜாப் என்ன, நம்ம வந்து ப்ரே பண்ணோன்னா, மை டியர் லார்ட், do what is good for me, whatever you give for me, whatever you do for me, it is best for me. So நம்மளுக்கு வந்து benediction, நம்ம ப்ரே பண்ணும்போது என்ன, எனக்கு வந்து இந்த கிருஷ்ணருடைய இந்த பிருந்தாவன் லீலையில் அந்த அந்த இமேஜ் தான் எனக்கு மனதில் இருக்கணும். அதான் அவர் பெனடிக்ஷன் கேட்குறாரு. சத்யவிரதமுனி அவர் கேட்கறது வந்து எனக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுங்க, வீடு கொடுங்க, அது வந்து ஒன்றும் கேட்கறது இல்லையா. அவர் கேட்கறது வந்து இந்த பாலகோபாலா நீங்கள் வந்து பிருந்தாவனில் இந்த இந்த அந்த லீலையில அந்த இமேஜ் தான் எனக்கு வந்து மனதில் இருக்கும். வேற எந்த வாரம் வந்து லீலை புரிஞ்ச அந்த 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 வயது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இமேஜ் தான் எனக்கு மனதில் இருக்கணும்னு சொல்றாரு. அதை மனதில் இருந்து என்றுமே அழாம இருக்கணும்னு சொல்லி, இதற்கு மேல் எந்த வரத்தை வாங்கி என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், நோ யூஸ், இதுதான் மோஸ்ட் யூஸ்ஃபுல். ஸோ அஞ்சாவது பாப்போம். அஞ்சாவது, இதம் தேமுகாம் போஜம் அத்தியந்த நீலே ரிதம் கொண்ட லைஸ்னிக்த ரக்ஷஸ்ய கோபியா முகுச்சும்பிதம் பிம்ப ரக்தாதரமே மனசியாவிராஸ்தம் அலம் லக்ஷலாப்யா. அதாவது வந்து இதில் வந்து, ஓ பிரபு, தாமரையை போன்ற உங்களுடைய முகமானது கருகருவென்று மிருதுவான முடி கொத்துக்களினால் சூழப்படும் பொழுது அன்ன யசோதையால் மாறி மாறி முத்தப்படப்படுகிறது. உங்களுடைய உதடுகள் கோவைப்பழம் போல் சிவந்துள்ளது. இத்தகைய அழகான உங்கள் முகம் எப்பொழுதும் என் மனதில் தோன்றுவதாக. ஆயிரக்கணக்கான புறை இந்த நன்மைகளினாலும் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. சோ இது வந்து கண்டினியூஷன் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் வர்ஸ். ப்ரீவியஸ் வர்ஸ்ல அவர் என்ன சொல்றாரு, இந்த பாலகோபால் அந்த இமேஜ் பிருந்தாவன்ல இருக்கிறதா எனக்கு வந்து வேணும்னு. இப்ப இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றாரு, பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் தி லார்ட், அவருடைய முகத்தை வந்து போறாரு. முதல் வந்து இந்த ஹோல் இமேஜ், இப்ப வந்து அவருடைய கிருஷ்ணருடைய முகத்துக்கிட்ட போறாரு. அந்த முகத்தை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதான் நம்மளுக்கு வந்து மெடிடேஷனாக இருக்கணும். பக்தர்கள் எல்லாருக்கும், பக்தர்களாக இருந்தாலும் சரி, பக்தர்கள் இல்லா இருந்தாலும் சரி, இதுதான் பியூரிஃபிகேஷன். நம்ம மனம் புலன்கள் எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ணுறது வந்து மெடிடேஷன் ஆஃப் த லார்ட். இந்த மெடிடேஷன் ஆஃப் த லார்டில் வந்து என்ன போட்டிருக்கீங்க, அவருடைய வந்து அவருடைய தலைமுடி எப்படி இருக்கு, லாக்ஸ் ஆஃப் சாஃப்ட் பிளாக் ஹேர், லாக்ஸ் ஆஃப் பிளாக் ஹேர். அதே மாதிரி அவருக்கு வந்து சிகப்பான வந்து அவருடைய உதடுகள் பிம்பா ஃப்ரூட் மாதிரி. அதே மாதிரி வந்து இதுதான் வந்து என்னுடைய இதயத்துல இருக்கணும்னு சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் என்னுடைய இதயத்துல இருக்கிறது வந்து இந்த உங்களுடைய அற்புதமான இந்த அழகான முகம் தான் இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது வந்து பகவானே, நீங்க எப்பொழுதுமே என்னுடைய இதயத்துல இருந்து பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பகவான் வந்து, நீங்க இந்த பகவத்கீதையில பாக்குற மாதிரி, பகவான் வந்து புதுப்பித்துக் கொள்ளணும். அதான் அது ஒன்றுதான் நாம் பண்ண வேண்டியது. பகவான், நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, எனக்கு அது செய்யணும் எல்லாமே தெரியும் எனக்கு, அதை எங்க அந்த தொடர்பு படுத்திக் கொள்றதுதான். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய வாலெட்ல வந்து $10,000 நோட்டு, $100 நோட்டை $10,000 வச்சுட்டு அது நம்ம வந்து மறந்து போய் நம்ம பேஸ்மெண்ட்ல வச்சிடறோம். அது வந்து பேஸ்மெண்ட்ல இருக்கு, நம்ம கிட்ட 10,000 இருக்கு, அது வந்து பேஸ்மெண்ட்ல எங்கேயோ இருக்கு, நம்ம மறந்து போயிட்டோம். அது வந்து யூஸ்ஃபுல்லா நம்மளுக்கு இல்லையா. ஆனா நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம கிட்ட 10,000 இருக்கு, அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து நம்ம எப்பயுமே இந்த இதயத்துல இருக்காருன்னு சொன்னாதான் அந்த கனெக்ஷன் நம்மளுக்கு வருது. So it's very important that we know that God is there in the heart. And when the heart la vandu eppadi meditate pannom and the beautiful curly locks of black hair and beautiful red lips like bimba fruit, adha vandu na solra kobai palangal pole. So aaradhu verse, namo deva damodara ananda vishnu prasida prabodukka jalabdi magnam kripa drishti vrityati dinam batanu ஆறாவது வந்து சொல்லுகிறது வந்து, முழு முதற் கடவுளே, உமக்கு எனது வணக்கங்கள்.
ஓ தாமோதரா, ஓ அனந்தா, ஓ விஷ்ணு, ஓ பிரபு, என் மேல் கருணை காட்டும். உமது கருணை பொழிவதால் மூலம் பரந்த துன்பக்கடலில் மூழ்கியுள்ள ஏழை முட்டலாகி எனது கண்களுக்கு நீர் காட்சி தர வேண்டும் என்று கேட்கிறார். அதை வந்து எப்படி, நான் வந்து ஒரு முட்டாள், எனக்கு விஷயமே ஒன்றுமே தெரியாதவன், அப்படிதான் அப்படிதான் இருக்கணும். நம்ம விஷயம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே இருக்கணும். இது இல்லைன்னா இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சா கூட என்ன தெரியும், என்ன தெரியும் நம்மளுக்கு? நம்மளுக்கு வந்து 10 வரி 700 வரிகள் தெரிஞ்சா அது ஒரு டீப் மீனிங் தெரியுமா? பகவத்கீதா பத்தி 18,000 ஸ்லோகம் இருக்கு, யாருக்கா 18,000 ஸ்லோகம் சொன்னா அது ஒரு டீப் மீனிங் தெரியுமா? ஒவ்வொரு சிலபல்லையும் அன்லிமிட்டெட் மீனிங் இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து கடுகளவு இது. ஆனா நம்மளுக்கு வந்து இக்னரண்ட் பீப்புளுக்கு தான் வந்து தெரியாது, அவங்களுக்கு எவ்வளவு தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தட் வி நீட் டு நோ தட் வி ஆர் இக்னரண்ட். நம்ம PhD-ஆ இருந்தாலும் வி ஆர் இக்னரண்ட், மெட்டீரியலாக இருந்தாலும் இக்னரண்ட், ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம வேற வேற பக்தர்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னு தெரிஞ்சால் அப்போ நம்மளுக்கு தெரியும், ஓ நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. ஸோ மெயின் திங் வந்து டு நோ தட் வி ஆர் இக்னரண்ட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து என்ன சிறப்பான இதில் என்மேல் கருணு காட்டுமென்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் பகவானே இந்த தாமோதர மாதம் நான் எல்லா மாதமும் கும்பிட்றேன், தாமோதர மாதத்தில் வந்து இப்படியான சிறப்பு இருக்கு, சிறப்பு மர்சி இருக்கு, உங்கள்கிட்ட இருந்து கருணை இருக்கு, அந்த கருணையான பிரபுவே உங்களுடைய கருணை என்மேல் பொழிகிறதால எனக்கு என்ன நடக்கும், இந்த கருணை கிடைக்கிறதால எனக்கு இந்த பரந்த துன்ப கடல்ல இருந்து நான் நீங்கிடலாம், இந்த பிறவி என்ற இந்த கடல்ல இருந்து நான் வந்து வெளியில வந்துடுவேன். பிறவி இப்ப இந்த பிறவிய எனக்கு அறுத்து எனக்கு இந்த திரும்பவும் மீண்டும் நாம் பிறக்காம இந்த துன்ப கடல்ல விழாம என்ன அதுல காத்தெடுத்துட்டேன். பரந்த துன்ப கடல் மூழ்குள்ள ஏழை முட்டாளாகிய ஏழை, நான் ஏழை, அதே நேரத்தில் எனக்கு நுழைஞ்சது கிடையாது, எனக்கு முட்டாள், நான் இல்லை ஒரு விஷயமே தெரியாத ஒரு முட்டாள் ஆகிய எனது கண்களுக்கு, என்னுடைய கண்களுக்கு நீங்கள் காட்சி தரணும். எனக்கு தெரியும் நீங்கள் வந்து காட்சி தரமாட்டீங்க, ஏனென்றால் நான் ஒரு ஏழை, எனக்கு நான் முட்டா அவரே சொல்றாரு நான் வந்து ஒரு ஒரு அறியாமல இருக்கிற ஒரு இக்னரண்ட் ஃபூல்னு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய கதி என்ன? அவர் வந்து கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி, அவரே சொல்றாரு இக்னரண்ட். அதனால இது வந்து நம்மளுடைய இந்த ப்ரைடை வந்து எடுக்கிற வர்ஸ் இது. நம்ம எவ்வளோ பெரியவராருன்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம வந்து நோபடி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது வந்து உங்களுடைய அந்த மர்சிஃபுல் கிளான்ஸ் என் மேலே பாடணும்னு சொல்லி. ஸோ மர்சிஃபுல் கிளான்ஸ் இது வந்து எப்படி வந்து நம்ம கோயிலுக்கு போகணுன்றதுக்கு வந்து இது ஒரு ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் இருக்கு. அது எங்கே கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்? இது வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி நான் ஸ்ரீல பிரபுபாதோடைய குரு அவர் வந்து சொல்கிறாரு. அவருடைய வந்து குரூப் ஆஃப் டிவோட்டிய வந்து ஜெகநாத் பூரி கொண்டு போனார். அங்கே கொண்டு போயிட்டு எல்லாரும் பார்த்தாங்க, கடவுளை பார்த்துட்டு வந்தவொடனே கேட்குறாரு, எல்லாரும் பார்த்தீங்களா கடவுளை? அவர் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க நாங்கள் கடவுளை பார்த்தோன்னு. அவர் சொன்னார், நீங்கள் வந்து கடவுளை பார்க்க முடியாது, கடவுள் தான் உங்களை பார்க்கலாம். நீங்கள் வந்து பாஞ்சு இந்த முதல் ரோல போய் இருந்து கிருஷ்ணரை பார்க்கணும், அவர் கடவுளை பார்க்கணுன்றது வந்து உங்களுடைய நோக்கம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து பின்னால் நில்லுங்க, பின்னால் நிற்கும் போது ஒரு பெரிய பக்தர்களுக்கு பக்கத்தில் நில்லுங்க, பக்தருக்கு பக்கத்தில். ஏன்னா கடவுள் வந்து அந்த பக்தரை வந்து பார்ப்பாங்க, பக்தரை பார்க்கும்போது உங்களை பார்ப்பார், அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஜெகநாத் பூரியில் வந்து பின்னால் வந்து கருடா இருக்கார். அந்த கருடர் வந்து மிகப்பெரிய பக்தர். ஸோ அவர் பக்கத்தில் நீங்கன்னா கிருஷ்ணர் வந்து கருடரை பார்க்கும்போது அவர் வந்து உங்களை பார்ப்பார், அப்படி தான். நம்ம பாஞ்சு முதல் ரோல இருந்து நம்ம வந்து கிருஷ்ணரை பார்க்கணும்னு இருக்கக்கூடாது, நம்ம பின்னால் இருந்து பக்தர்களோடு இருந்தால் கிருஷ்ணர் வந்து நம்மளை பார்ப்பார். இங்கே வந்து அவர் என்ன கேட்குறது, உங்களோட மர்சிஃபுல் கிளான்ஸ் வந்து என் மேலே விழணும். எப்படி விழுறதுக்கு சான்ஸ்? நம்ம ஃப்ரண்ட் ரோவில் இருந்தால் நான் கிருஷ்ணர் பின்னால் பார்ப்பார். ஸோ நம்ம வந்து பெரிய பக்தர்கள் பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு வந்து அதானே இது இது ஸ்ரீரங்கம் அந்த ராமனுஜாருடைய கதையில வந்து அந்த ரெஸ்லரா இருந்தார்ல, அவர் வந்து அவர் அழகான பெண்ணுக்கு கூட பிடிச்சிட்டு போவார்ல, தாசரதி அவருக்கு அந்த அழகான பெண்ணுக்கு கூட பிடிச்சிட்டு போகும்பொழுது அவர் கேட்குறாரு, நல்ல யாரப்பா அவனை வர சொல்லுன்னு சொல்லி கூப்பிட்டா வருவார். வந்துட்டு என்ன கூட பிடிச்சிட்டு, இந்த உலகத்திலே இப்படி இவ்வளோன்ற கண்ண மாதிரி நீங்கள் பார்த்ததே கிடையாதுன்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் நான் காட்டுறேன் இன்னும் ஒரு இதிலும் கூட அழகான கண்ணை காட்டுறேன், அந்த கண்ணை காட்டினீங்கிட்ட நீ அதை ஒத்துக்கொள்ளியான்னு. அப்புறமா கொண்டே ஸ்ரீரங்கநாதருடைய கண்ணை காட்டுறார்,
அந்த ஸ்ரீரங்க கண்ணை பார்த்ததுல இருந்தே அவருக்கு அவரே பக்தன் ஆயிட்டாரு. அவர் நாம அதுடைய அவருடைய கண்ணில வந்து அவ்வளவு ஒரு காருண்யமும் அவ்வளவு ஒரு ஆர்கஷ்யம் அவ்வளவு அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கிறது பகவானுடைய அந்த கண்ணில. அதைத்தான் இங்க நான் வந்து அவர் என்ன தாழ்த்தி சொல்றேன், நான் ஏழை முட்டாள் என்ன. ஸ்ரீரங்கத்துக்கு போனவங்களுக்கு வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு பியூட்டிஃபுல் ஐஸ் வந்து ரங்கநாத்துக்கு இருக்கு. அதுல இதுல வந்து என்ன ஒரு உதாரணம் இருக்கு என்னன்னா, துன்பக்கடல்ல மூழ்கி இருக்கிறாம். துன்பக்கடல்ல இருக்கிறா அவர் பரந்த துன்பக்கடல். பரந்த துன்பக்கடல்ன்னா இங்க மட்டும் இல்லை, எல்லா இடமுமே இருக்குது, அது பறந்து போயிருக்கு. நாம எனக்கு கூடாது இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போனா அங்கே இருக்காதுன்னு சொல்லி எல்லா இடமுமே அது துன்பமான அந்த கடல் வந்து பறந்து போய் இருக்கிறது. அப்ப எங்க போனாலும் துன்பம் இருக்கிறது தான், இல்ல அதுல இருந்து யாருமே தப்ப முடியாது. எங்க போனாலும் துன்பக்கடல்ண்டா அது ராட்சியம். அதே இப்ப தண்ணி கடியில நம்ம வந்து பசிபிக் அடியில பசிபிக் ஓஷனுக்கு அடியில நம்ம வந்து இந்த பிரீதிங் அப்பாரட்டஸ் எல்லாம் இல்லாம தண்ணிக்குள்ள போனாலும் அங்கும் ப்ராப்ளம். இந்தியால போய் பே ஆஃப் பெங்காலுக்கு தண்ணி கடியில போனாலும் அங்கேயும் ப்ராப்ளம். அந்த கடல்ன்றது வந்து நம்மளுக்கு நாட் மென்ட் ஃபார் ஹியூமன் பீங், அது வந்து மென்ட் ஃபார் ஃபிஷஸ் அங்க சர்வே பண்றதுக்கு. ஸோ கடல்ன்றது எங்க இருந்தாலும் ப்ராப்ளம், அதே மாதிரி வந்து இந்த மெட்டீரியல் லைஃப்ன்றது வந்து எங்க இருந்தாலும் ப்ராப்ளம். சுவிட்சர்லாண்ட்ல இருந்தாலும் ப்ராப்ளம், பங்களாதேஷ்ல இருந்தாலும் ப்ராப்ளம், ஸ்ரீலங்கா, இந்தியா, நீங்க எத்தியோப்பியா, எங்க போனாலும் வேற வேற ப்ராப்ளம். பூர்ணமடைகிறது பகவானே என்ன எங்களுடைய உங்களுடைய அந்த அந்த பார்வையான அந்த கடாட்சரம் கிடைச்சாலே எனக்கு போதும். அதே அதைத்தான் கேட்கிறேன். ஸோ அதனால இதுல இருந்து ஒரு லெசன் என்னன்னா, இதனாலதான் நம்ம வந்து எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் வர்ஸ் சொன்னதே வந்து என்ன, ஃபர்ஸ்ட் டூஸ் என்ன, நீங்க வந்து காலையில ஏந்து குளிச்சுட்டு தாமோதருக்கு முன்னால போய் நெல்லு. எதனால அந்த கிளான்ஸ் நம்ம மேல போடணும். நீங்க வந்து கோயிலுக்கு வாங்க, எப்ப பார்த்தாலும் கோயிலுக்கு வர்றதுனால என்ன, ஏன்னா கிருஷ்ணர் அவங்க வந்து எல்லாரையுமே பாக்குறாரு. நீங்க அதனால வாங்க கோயிலுக்கு வாங்க. ஸோ இதெல்லாம் தான் அட்வா இது பாருங்க. இது இவர் வந்து சத்யவிரத முனி வந்து ப்ரே பண்றது வந்து அவருக்காக ப்ரே பண்ணல, அவர் வந்து நம்ம வந்து எப்படி ப்ரே பண்ணோன்ற காட்டுறதுக்கு தான் இந்த தாமோதர அஷ்டகம்லாம் இருக்கு. சோ 7th வர்ஸ் பாருங்க. குவேராத்ம ஜௌபத்த மூர்த்தியைவ யத்வத் த்வயா மோசிதௌ பக்தி பாஜகிருதௌ ச ததா பிரேம பக்திம் ச காம பிரயச்ச நமோக்ஷே கிரஹோமே ஸ்தி தாமோதரே. இதெல்லாம் வந்து இந்த இந்த குபேராவுடைய புதர் சன்ஸை பத்தி சொல்றது. ஓ பகவான் தாமோதரா, குபேரனுடைய இரண்டு மகன்களான மணிக்ரீவன், நலகுவரன், நாரத முனிவரன் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மர உழலோடு கட்டப்பட்டது உமது குழந்தை உருவத்தினால் கவரப்பட்டு மிக உயர்ந்த பக்தர்கள் ஆனார்கள். இது இது வந்து பக்தர்கள் வந்து இது எங்க இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டீங்கன்னா, இது வந்து 10th சாப்டர் ஆஃப் த 10th கேண்டோ. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல், டைம் வேஸ்ட்டு இல்லை, நீங்கள் எந்த தேடுறீங்களோ அதுக்காக நிறைய வருஷம் படிக்கிறீங்களோ அது நல்லது தான் உங்களுக்கு. பட் ஆனால் ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறோம். இந்த பர்டிகுலர் 7th வர்ஸ் ஆஃப் தாமோதர அஷ்டகம் வந்து எங்கே இருக்குன்னா 10th கேண்டோ 10th சாப்டர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 10.10. அதில் தான் வந்து இந்த இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் இருக்குது. இது வந்து கிருஷ்ணரை வந்து இந்த கிரைண்டிங் மோட்டார், ஒரு பர்டிகுலர் ராபரிய வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னு நினைச்சுங்க, ஒருத்தர பிடிச்சிருவாங்க, அவரு மூலமா இன்னொருத்தர பிடிப்பாங்க, அவருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நீ வந்து கார் ஓட்டின, அவர் ராப் பண்ணும் போது அந்த மாதிரி ஐடியா கொடுத்த. சோ இதுல வந்து இவர் பார்ட்னர் இன் கிரைம் என்ன, கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து அந்த பட்டர் எடுத்து இந்த உரியில இருக்கிறது இந்த மங்கீஸ்க்கெல்லாம் குரங்குக்கெல்லாம் கொடுத்தது. அது வந்து பார்ட்னர் இன் கிரைம் வந்து ஏன் வந்து இந்த கிரைண்டிங் மோட்டர்னா அது மேலே ஏறி தான் வந்து ஃபீட் பண்ணார். ஆனால் அந்த ஹைட் வர்றதுக்காக மங்கீஸ்க்கெல்லாம் அப்போ தான் ஈஸியாக ஃபீட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ரெண்டு பேரையும் ஒன்றா கட்டி போடுறதுக்கு தான் வந்து மதர் யசோதா இந்த கயிறால் கட்டி அந்த பரிசிரமா கிருபா மூலிமா கட்டினாங்க கடைசியில் இந்த லவ் ஆஃப் கிருஷ்ணா மூலிமா. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தை வந்து சொல்கிறது வந்து இந்த 10.10 சம்மரி எப்படின்னா, அந்த கர்ஸ்
நாரத முனியோடைய அந்த கர்ஸ், நாரத முனியோடைய சாபம், சாபம் வந்து எப்படி வந்து அதுலேருந்து வந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்பது தான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தில் போட்டுக்கிறது. நல குவேரா அண்ட் மணிகிரிவா தான் குவேரருடைய பசங்க. குவேரா யாரு? அவர் வந்து ட்ரெஷரர் ஆஃப் த டெமிகாட். அப்போ பார்த்தீங்க, இப்போ இங்கே வந்து ரிசர்வ் பேங்க் சேர்மன்னா நம்ம எவ்வளோ மரியாதை கொடுப்போம். அவர் ஒரு பேங்க் மேனேஜர்னாலே, ஓ ஒரு பேங்க் மேனேஜர், பேங்க் மேனேஜர், பிகாஸ் ஸோ மச் ஆஃப் மணி அங்கே இருக்கு. ரிசர்வ் பேங்க் சேர்மன் வச்சுங்க, ஓ இவர் வந்து ரிசர்வ் பேங்க் சேர்மன், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பிரசிடென்ட், ஓ. ஆனால் எங்க பாத்துங்க, டெமி காட்ஸுக்குன்னா அதாவது இந்த தேவர்களுக்கு எல்லாருக்குமே அவர் தான் ட்ரெஷரர். அவர்கிட்ட அன்லிமிட்டெட் மணி இருக்கு, எல்லாம் அவருடைய பசங்க. அதான் அந்த திருப்பதியா வந்து இப்பயும் அவருக்கு அவர் பே பண்ணிட்டு இருக்கிறாரா அவருடைய லட்சுமி கல்யாணம்னு சொல்றாங்க. சோ நீங்க பாத்துங்க, அது இந்த குவேரர் வந்து அவ்வளோ வெல்தி பர்சன். ஸோ இந்த குபேரோடைய வெல்தி பர்சன் வந்து அவருடைய பசங்க வந்து கொஞ்சம் ஆணவத்தில் இருந்தவங்க. அவங்க வந்து இந்த ப்ரைடு, அது இந்த ந பஜதி குமனி சனாம் சைத்யாம் அரிரதன் ஆத்ம தியான பிரயோசிருக்கு. இங்கே வந்து கிருஷ்ணருக்கு வந்து யாரை பிடிக்கும்னா, ஒன் ஹூ பொசஸஸ் டிவோஷனல் சர்வீஸ், நாட் ஒன் ஹூ பொசஸஸ் டூ மச் வெல்த். யூ கேன் ஹாவ் வெல்த், பட் அந்த வெல்த் வந்து கிருஷ்ணர் தான், எந்த எதுவுமே இல்லை. கிரிங் பிரதாபருத்ரா லீட் பண்ற மாதிரி நம்ம இருக்கணும். அது இருந்தா ஓகே. ஜென்மைஸ்வரிய சுதஸ்ரீவீர் ஏதமான மதப்புமா நை பாரதி அபி தியாத்தும் வாய் துவம் அகிஞ்சன கோச்சரம். இது வந்து குயின் குந்தி ப்ரே பண்றாங்க. யாருக்கு வந்து இந்த ரெஸ்பெக்டபிள் பேரண்டேஜ், ஆப்புலன்ஸ், பாடிலி பியூட்டி அண்ட் ஹை எஜுகேஷன் இருக்கோ, அவங்களால வந்து கிருஷ்ணரை வந்து ரொம்ப ஈஸியா அடைய முடியாது. ஏன்னா அவங்க வந்து நினைக்குது, என்னுடைய புத்தி தான் இது, எனக்கு பணம் இருக்கு, நான் நல்ல கார் ஓட்டுறேன், நல்ல பெரிய பணத்தால என்ன பண்ணலாம், அந்த மாதிரி இவங்க வந்து அடையப்படாது. இவங்களுக்கு வந்து அந்த அந்த அகங்காரம் இருந்தது. அதனால தான் வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணோம்னு சொல்லி தான் நாரதமுனி வந்து அவங்களை கேர்ஸ் பண்ணுது. அந்த அதாவது வந்து பெரிய முனிவர்மார் கொடுக்குற சாபம் கூட அது அவங்களுக்கு முடிவில் வந்து, அவர் பாருங்க இங்க வந்து அவங்க ரெண்டு பேருமே கிருஷ்ணர் நேரா பார்க்க கூடியதா இருந்தது. அவங்க வந்து அது 45,000 இயர்ஸ் வந்து ஹியூமன் அவங்க வந்து இருந்தது வந்து பாருங்க, கிருஷ்ணருடைய அந்த கடைசியில வந்து இந்த சாபம் முடிகிற டைம்ல கிருஷ்ணர் பிறந்து, ஏன்னா இந்த தாமோதர் லீலை வந்து நடந்தது வந்து 3 வயசு 4 மாசம் போது, அப்போ அப்பதான் வந்து இவங்க டெலிவர் ஆனாங்க. ஸோ அந்த 3 வயசு 4 மாசம் வரைக்கும் அவருடைய லீலைகள் எல்லாம் இவங்க மர வடிவில் நின்று ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, லைவ் டெலிகாஸ்ட். அப்போ எவ்வளோ வந்து ஒரு ஃபார்ச்சுனேட் பாருங்க. அது வந்து அது நாரத முனியோடைய அந்த சாபத்தினால தான் வந்து அது முடிஞ்சது. ஸோ இந்த லாஸ்ட் வர்ஸ் வந்து நமஸ்தேஸ்து தாம்னே ஸ்புரதிப்தி தாம்னே த்வதீயோததராயாத விஸ்வசிய தாம்னே நமோ ராதிகாய த்வதீய பிரியாய நமோ நந்த லீலாய தேவாய துப்யம். ஓ பகவான் தாமோதரா, உமது வயிற்றை கட்டுகின்ற பளபளப்பான காந்தியுள்ள வயிற்றுக்கு முதலில் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்கள். முழு பிரபஞ்சத்திற்கும் இருப்பிடமாகிய உம்முடைய வயிற்றுக்கும், உமக்கு மிகவும் பிரியமான ஸ்ரீமதி ராதாராணிக்கும், அளவில்லா லீலைகள் புரியும் முழுமுதற் கடவுளாகிய உமக்கும் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை சாஷ்டாங்கமாக சமர்ப்பிக்கின்றேன். அவர் வந்து இந்த இந்த கயறு, அந்த வயிற்றுல கட்டின கயருக்கு வந்து அவர் வந்து மதிப்பு கொடுக்கிறார். ஏன்னா பாருங்க, அந்த கயர் வந்து அந்த கிருஷ்ணருடைய உடலை வந்து டச் பண்றது, அது எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் வர்ஸ் நம்ம படிக்கிறோம் எப்படின்னா, இந்த ஷார்க் ஷேப்டு ஹியரிங் இருக்கு, இயர் ரிங், தோடு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய அந்த சீக்க வந்து தொடுது. எவ்வளவு ஃபார்ச்சுனேட் பாருங்க, கிருஷ்ணருடைய அந்த சீக்க, அந்த சீக்க வந்து தொடுதுன்னா பாத்துங்க எவ்வளவு ஃபார்ச்சுனேட். அதே மாதிரி வந்து இந்த இந்த கயறு வந்து கிருஷ்ணருடைய வயத்தை தொடுதுன்னா அது எவ்வளவு ஃபார்ச்சுனேட். ஸோ அதனால தான் சொல்றது வந்து கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய அந்த பாரஃபெர்னேலியா அவருக்கு சம்மந்தப்பட்டது எதுக்குமே டிஃபரன்ஸ் கிடையாது. நம்ம கோயிலுக்கு வந்தோம்னா அந்த கர்த்தால் மிருதங்கம் எதுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது, ஏன்னா அதெல்லாம் வந்து பலராம். ஸோ எல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து கனெக்ட் ஆனது. ஸோ ஆனால் வந்து இந்த இந்த தோடு வந்து எவ்வளோ அழகாக இருந்தாலும், யூஸ்வலாக நம்ம ஹியூமன் பீயிங் என்ன இந்த லேடிஸ் வந்து தோடு போட்டாங்கன்னா அந்த தோடுனால வந்து அவங்களுக்கு வந்து அழகை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனால் இங்கே வந்து நம்ம விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அந்த ஆச்சாரியர் சொல்கிறது என்னென்னா, கிருஷ்ணர்னால அந்த தோடுக்கு வந்து பியூட்டியாக இருக்கு, பிகாஸ் ஆஃப் த பியூட்டி ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. So it's not the beauty of Krishna is increasing because of that gold, but gold's beauty is increasing because of coming in contact with Krishna.
அந்த கோல்டால வந்து அந்த கோல்டுக்கு வந்து பெருமை, அவருடைய காதில் போடுறதால பெருமையும் அது அழகு இன்னும் மிகுந்த அழகுடையதாக பெருமதியானதாக வருகிறது. ஏனென்றா பகவான் அதை அணிவதால் சொல்லி இங்க அவருக்கு இந்த இவ்வளவு அளவில்லாத லீலைகள் புரியும். அளவில்லாத அன்லிமிட்டட், அதாவது லீலைகள் சதா அவருடைய லோகங்கள் எல்லாத்துலேயும் அவருடைய லீலைகள் அவருடைய விபூதிகள் வந்து நடந்து வண்ணமே இருக்கிறது. ஒரு ஒரு யுகங்கள் முடிஞ்சோடனே அந்தந்த யுகங்களுக்கான அவருடைய பல பல அற்புதமான லீலைகள் எல்லாம் பகவான் புரிகிறார். ஒரு 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 லோகத்துல இன்னொரு லீலை, இன்னொரு லோகத்துல இன்னொரு லீலை, அவருடைய லீலைகள் அளவில்லாத லீலைகள் நடந்து கொண்டே இருக்குது. ஆனா நமக்கு தெரியாது, நம்மளுக்கு ஆனா தெரிய வேண்டியது நிறைய இருக்கு. இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு, எவ்வளவு எந்த பேஜ் திருப்பினாலும் லீலைகள் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல வருஷம் ஒன்று இருக்கு, இது வந்து இங்கிலீஷ்ல சொல்ற நீங்க தமிழாக்கம் பண்ணிருக்க. இது வந்து ரூப கோஸ்வாமி ப்ரே பண்றாரு, அன்னைக்கு அந்த கிளாஸ்ல நான் சொன்ன ஞாபகம் இருக்கா தெரியல. அந்த அவர் வந்து ரூப கோஸ்வாமி அவர் வந்து ப்ரே பண்றது என்னன்னா, தெர் இஸ் அ கண்டினியூஸ் நெக்டார் ஆர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் நெக்டார் ஃப்ளோயிங் த்ரூ த புராணாஸ். சோ தெர் இஸ் அ புராணத்துல இருந்து புராணத்துல வந்து அன்லிமிட்டெட் பாஸ்ட் டைம்ஸ் ஆஃப் த லார்ட், அது வந்து இந்த ரிவர் மாதிரி ஓடுது, தடை இல்லாத ரிவர் மாதிரி ஓடிட்டே இருக்கா. ஸ்விஃப்ட்லி ஸ்விஃப்ட்லி, அதாவது வந்து எந்தவித தடைகளும் இல்லாம ஓடிட்டே இருக்கு, ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா போடி கொண்டு இருக்கு. அது என்ன மீனிங்னா, எந்த பேஜ் நீங்க திருப்பினாலும் கிருஷ்ணருடைய அற்புதமான லீலைகள் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. ஆனா என்னுடைய த கேஃப் ஆஃப் மை மைண்ட், கண்ணுக்குட்டி, என்னுடைய மனது வந்து கண்ணுக்குட்டியான ஒரு மனது எங்க போகுது, டிச்சுக்கு போகுது, சாக்கடைக்கு போயிட்டு அங்க வந்து பாய்சன் இருக்கு, கிருஷ்ணா உங்களுடைய ஸ்டிக் ஆஃப் மெர்சி, கருணை குச்சி, கையில இருக்க குச்சியால கருணை குச்சி, கருணை குச்சி ஸ்டிக் ஆஃப் மெர்சினால, ஏன்னா மெர்சிஃபுல் கிருஷ்ணா, இந்த கருணை குச்சியால தட்டிட்டு அந்த 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 திசையை மாத்தி விடு, திசையை மாத்தி திருப்பி வந்து இங்க வர சொல்லுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லானது இது. அதான் ஆனந்த் இந்த அஞ்சாவது காண்டத்துல, இந்த ஏழாவது காண்டத்துல வந்து இந்த ஸ்ரீமத் பகவத்துல வந்து இரண்யகசிபுக்கும் அந்த பிரகலாதுக்கும் சம்பாஷணம் நடக்குது. அப்போ பிரகலாதன் அங்க சபைக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே பிரகலாதன்ட்ட வந்து இந்த தாப்பன் கேக்குறாரு, எங்க இருந்து இதெல்லாம் கற்ற இதுன்னு சொல்லி. அவர் அவரோட மடியில வச்சிருந்தவரு அவருக்கு விஷ்ணுவை பற்றி சொன்னோடனே தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டுட்டு அவர் சொல்றாரு, இவனை உடனே கொல்லப்பட வேண்டியவனு சொல்றாரு. பாருங்க தாப்பன் புள்ளையே சொல்றாரு, இவன் வந்து உடனே கொல்லப்பட வேண்டிய காரணம் ரெண்டு. அவர் சொல்றாரு, இவன் வந்து விஷ்ணுவுக்காக, சரியா, விஷ்ணுவுக்காக தன்னுடைய சொந்த தாதகப்பனையே மதிக்காம விட்டுருக்கான். இவன் வந்து எங்களுக்கே விசுவாசமாக இல்லை, இவன் விஷ்ணுவுக்கும் விசுவாசம் உள்ளவனா இருக்க மாட்டான், இவனை கொன்றுவனும் அவன் தேவையில்லைன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க அந்த, அதாவது வந்து இறைவனுடைய பக்தர், அந்த இறைவனுடைய பக்தன வந்து எவ்வளவு ஒரு இந்த பௌதீக பந்தத்துல வந்து அவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பற்று புரியாது. இப்ப நீங்க சொல்றீங்களா, அந்த ஃப்ளோவா நல்லா ஓடுற அந்த 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 நெக்டார், அந்த நெக்டார் ஸ்ட்ரீம், அந்த ஸ்ட்ரீம், அதாவது வந்து ஸ்விஃப்ட்லி ஃப்ளோயிங் நெக்டார் ஸ்ட்ரீம் உடைய அருமை நமக்கு தெரியாம சாக்கடை, நான் சாக்கடைக்கு போய் நெக்டார் ஸ்ட்ரீம்னா என்ன, அது வந்து இந்த ஓஷன் ஆஃப் நெக்டர் வந்து அந்த இம்மார்ட்டாலிட்டி, அமிர்தம், அமிர்தம், அமிர்தம் வந்து கிருஷ்ணருடைய இந்த லீலை வந்து அடை திறந்து ஓடுது அமிர்தம். அமிர்தத்தை நம்ம வந்து குடிக்காம சாக்கடை தண்ணிய குடிச்சா எப்படி? சோ நம்ம வந்து மனமான வந்து இந்த சாக்கடை, அது வந்து சொல்றது என்ன, கேஃப் ஆஃப் த மைண்ட் தான், அது வந்து ஈஸியா கட்டுப்படுத்த முடியும், மனதை வந்து கட்டுப்படுத்த முடியும். எப்படியா வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும், கிருஷ்ணருடைய இந்த கருணை குச்சியால தான் கட்டுப்படுத்த முடியும். அந்த கருணை குச்சியை எடுக்கிறதுக்கு நாம இப்படியான இந்த லீலைகள் எல்லாம் படிக்கிறோம் இல்ல, இது தாமோதர மாசம் நாம படிக்க வேண்டிய காரணம் வந்து இந்த மக்களுக்கு நீங்க ஒரு தரம் கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு எவ்வளவு பாக்கியம். அதாவது வந்து இந்த தாமோதர மாசத்துல நாம பலமையா நான் 6 மணி 7 8 மணி அப்படிதான் உழுவுறதாண்ட, இந்த தாமோதர மாசத்துல மட்டும் ஒரு 1 ஹவர் ஒரு முந்தி ஒருக்கா ஒழும்பி நீங்க அப்படி குளிச்சுட்டு ஆனந்த் சொன்ன மாதிரி அப்படி போயிட்டு தாமோதரருக்கு முன்னாடி பிறவி அவனுக்கு நிச்சயம் கரண்டி கொடுக்குறாங்க, அடுத்த பிறவி கிடையாதுன்னு சொல்லி. பிளஸ் உங்களுடைய
ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க நரகலோகத்தில் இருந்தால் கூட 28 விதமான நரகலோகம் வந்து ஸ்ரீமத் பாகவதில் படிக்கிறோம் 5th கேண்டோவில். நம்ம வந்து வி ஓவ் எவ்ரி திங் டு அவர் ஆன்செஸ்டர்ஸ். நம்ம தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தா இல்லைன்னா நம்ம இல்லை. நம்ம தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தா வந்து அவர் வந்து நிறைய தீய செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அவர் இல்லாமல் நம்ம இப்போ இல்லை. ஆனால் அவர் வந்து பண்ண தீய செயல்கள்னால அவர் வந்து இப்போ வந்து நரகலோகத்தில் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அவர் எங்கே இருந்தாலும் அவர் நரகலோகத்தில் நம்மள எந்த ஆன்செஸ்டர்ஸ் இருந்தாலும் 100 ஆன்செஸ்டர்ஸ் லைனா நீங்க பாத்தீங்கன்னா தாத்தாவுடைய 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 100 ஆன்செஸ்டர்ஸ் வந்து 100 தலைமுறை வந்து அவங்க வந்து நரகலோகத்தில் இருந்தாலும் இம்மிடியட்லி வந்து அவங்க ரிலீஸ்ட். நம்ம வந்து இந்த நெய் விளக்கு இல்லைன்னா இந்த நல்லெண்ண விளக்கு வந்து கிருஷ்ணர் காட்டணும். இது வந்து நம்மளுக்கு வந்து காமன் சென்ஸ் இருக்கிறவங்க யாரும் பண்ணாம இருப்பாங்க. யாருக்கு கஷ்டம் இருக்குது? சரி, நாம பலதும் பத்துமா இதையும் பண்ணிட்டு போவோம். தாமதர மாசத்துல என்ன சொல்லிருக்கா, நீங்க வந்து இந்த இறந்து போன இந்த தகப்பன் அவங்களுக்குலாம் வந்து நம்ம இந்த வருஷத்துல வந்து இந்த தர்ப்பணம் பண்றோம். நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க தர்ப்பணமே பண்ணாம இருந்தாலும் சரி, இந்த தாமோதர மாசத்துல நீங்க இந்த நெய் விளக்கு இல்லைன்னா வந்து இந்த நல்லெண்ணெய் விளக்கு காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்குது. உங்களுடைய எல்லாருமே ரிலீவ் ஆயிடுறாங்க, உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் பிளஸ் உங்களுக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது. எவ்வளவு பிளஸ் நீங்க இந்த வழக்கு காட்டி இந்த காலையிலேயே இருந்து குளிச்சு தாமோதர் அவருக்கு முன்னால் நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து 100 மாடு வந்து தானம் கொடுக்குற அதோட சேம் ஈக்குவல். எப்படி பாருங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து எவ்வளவு காசு போடுற மாதிரி இது. நீங்க வந்து வழக்காட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்ல 100 பசுக்கள் நீ தானமா கொடுத்ததுக்கு சமம். சமம், ஒரு பசுவே நாம நினைக்க முடியுமா? 100 பசுக்கள் வந்து தானமாக கொடுக்கறது சரி, நம்மளுக்கு தேவை இந்த நம்பிக்கை தான். அதான் நம்பிக்கை, அதாவது வந்து அந்த நம்பிக்கை வேதத்துல சொல்லி இருக்கிறத நாம கடைபிடிக்கிறது, அதுதான் நம்பிக்கை. நீங்க நாம பலதும் பத்தும் பண்றோம், அதோட சேர்த்து இதையும் ஒரு தாமதர மாசத்துல என்ன உங்களுக்கு இப்போ இந்த 14ஆம் தேதி இந்த தாமதர மாதம் முடிகிறது. அந்த அந்த மாசத்தோட இது நிறைவு பெறுகிறது. ஆனால் அந்த மாசத்தில் வந்து நீங்கள் இதை கடைப்பிடிக்கணும். ஆனால் வந்து நம்ம பக்தி தொண்டில் வந்து ஈடுபட்டா எப்போ ஈடுபட்டாலும் அதில் வந்து அன்லிமிட்டெட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயன வித்து, அது வந்து டிமினிஷாகவே ஆகாது. ஆனால் நம்மளுக்கு வேத நூலில் போட்டுக்கிறது இந்த பர்டிகுலர் மாதத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்க போதோ அது வந்து மல்டிப்ளைட் பை 1000. ஆனால் நம்ம என்ன தீய செயல்களில் ஈடுபட்டாலும் அதுவும் மல்டிப்ளைட் பை 1000. ஸோ இந்த ஒரு மாதம் இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இது வந்து நேர்கள் சில பேர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கேட்பாங்க, கேட்கலாம் கேட்காம இருக்கு, ஆர் தே மேபி ஹியரிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு இன்னும் 10 நாள் கிட்டே இருக்குது, 14ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் இந்த இந்த தாமோதர மாதம் இருக்குது. நீங்கள் வந்து எந்த தீய செயல்களையும் ஈடுபடாமல் நல்ல செயல்களை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா அந்த நல்ல செயல்களும் நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். இது வந்து நியூ கமர்ஸ்க்கு தான் இது மெயினாக. இது தாமோதர மாதமே வந்து டு பெனிஃபிட் தி நியூ கமர்ஸ். நீங்கள் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஒரு நாளைக்கு அதை ஒரு தடவை நீங்கள் உச்சரித்தா கூட இது வரைக்கும் நீங்கள் உச்சரிக்கலைன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஒரு பழம் பத்திரம் புஷ்பம் பழம் தோழம் ஒரு லிட்டில் வாட்டர் தண்ணி இல்லைனா பூ பழம் அவர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து படைங்க, அது படைச்சா உங்களுக்கு அன்லிமிட்டெட் பெனிஃபிட். தாமதர மாசமா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு படைக்கணும்னு சொல்லி உங்களோட மனதால் நினைச்சு அதை பகவானுக்கு நீங்க ஒப்ப பண்ணிடலாம். அது அது ரொம்ப சிறப்பான இது. அதுக்கப்புறமா நீங்க தாமதர மாசம் முடிஞ்சதும் அது அது பேர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஆனா இந்த தாமதர மாசத்துல செய்யறதால வந்து அதுல உங்களுக்கு பல பணம் மடங்காக உங்களுக்கு அது உங்களுக்கு பலன்களை கொடுக்கின்றது. ஆகவே இந்த மாசத்துல வந்து நீங்க பண்ண வேண்டியது இந்த சிறப்பான இந்த பூஜைகளை பண்ணுங்க, சிறப்பான விஷயங்களை கடைப்பிடிங்க. உங்களுக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு வருகின்ற கோபங்களா அல்லது தேவையில்லாத விஷயங்களா அனர்த்தங்கள் இதுல கதைக்காமல் நீங்களோட உங்களோட சொற்களை வாய் வாச்சகம் அதாவது வாயினுடைய சொற்களை கட்டுப்படுத்துதல் ரொம்ப அது முக்கியமானது. அதாவது இந்த மாசத்துல வந்து நீங்க அதே மாதிரி தப்பு பண்ணினாலும் 1000 மடங்கு அவ்வளவு தூரம் அது பாதிப்புகளையும் கொடுக்கும். ஆகவே இந்த மாசத்துல வந்து நீங்க இதை பண்றதால உங்களை உங்களை கொண்டல் பண்றது தான். இந்த கொண்டல் பண்ணி தாமோதர நினைச்சு இந்த பூஜை எதுக்கு நீங்க வந்து யார சாட்டிஸ்ஃபை பண்றீங்க? கடவுளை சாட்டிஸ்ஃபை பண்றீங்க. இதனால யாருக்கு பெனிஃபிட் கிடைக்குது? டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி, நாட் ஃபார் எனி ஒன் எல்ஸ். இப்ப நீங்க இது பண்றதுனால வந்து எங்களுக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கிறது எங்களுக்கு வந்து 0, உங்களுக்கு தான், உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு உங்க ஆன்செஸ்டர்ஸுக்கு வந்து இதனால கட்டாயம் வந்து நன்மை இருக்குன்றது இந்த வந்து வேத நூலில் போட்டிருக்கு.
இது எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் அதை வந்து சாரா எடுத்து உங்களுக்கு கொடுக்குறது ஹரிபக்தி விலாஸ்லேருந்து. ஸோ ஹோப்ஃபுல்லி ஆல் ஆஃப் யூ வில் பெனிஃபிட். இன்னும் 10 நாள் இருக்குது, நீங்கள் இந்த தாமோதர மாதத்தை வந்து கடைப்பிடிங்க, ரொம்ப எளிதாக கடைப்பிடிக்கலாம். மற்றது இந்த மாதத்தில் நீங்கள் எங்களுடைய கோயிலுக்கு வந்திருந்தாலே கூட கோயிலுக்கு நீங்களே தீபம் காட்டலாம். ஆ, நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு பர்சனலைஸ்டு லேம்ப் இருக்குது, எல்லாம் ஃப்ரீ தான். எல்லாம் நீங்கள் வாங்க. நாளைக்கு வந்து ப்ரோக்ராம் இருக்கு இஸ்லான் ஸ்கார்ப்ரோ 3500 மெக்னிக்கல் அவென்யூ யூனிட் 3ல. நாளைக்கு வந்து சண்டே மார்னிங் வாங்க 10:30. நீங்களே வந்து இந்த ஆர்த்தியை வந்து நீங்க ட்ரெயில எல்லாம் வச்சு தருவாங்க, கையில தண்ணி தெளிச்சு விடுவாங்க. நீங்க நீங்களாவே உங்களோட கையாலேயே நீங்க காட்டலாம். எல்லா அங்கே இருக்கிற கிருஷ்ணருடைய விக்கிரகங்கள் எல்லாத்துக்குமே உங்களோட கையால காட்டலாம். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் நம்ம இருக்க மாட்டோம், வி ஹேவ் எ மீட்டிங். ஸோ அதுக்கு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். தாமோதர மாஸ்டர் ஜாய்.